Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yesuve aandavar. Yesuve aandavar. Yesu oruvare aandavar. Yesu oruvare aandavar. Namakkaga oru kulandai pirandulladu. Namakkaga oru balan kodukkappattullar. Namakkaga oru balan kodukkappattullar. Aatchi poruppu avar thalaimel ulladu. Aatchi poruppu avar thalaimel ulladu. Hallelujah. 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 Avar dhaan indha ulagai aalugira deivam. Amen. Amen. Indha ulagai olirvikkira ore meyana deivam indha Yesu Kristu. Hallelujah. Hallelujah. Namakkaga oru balan pirandullar. Solunga. நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அவரே ஆற்றலின் மன்னர். அவர் தலை மீது ஆட்சி பொறுப்பு உள்ளது. நம்ம எல்லோரும் அவருடைய ஆளுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம கடவுளை வாழ்த்துவோம். என் பிரியமானவர்களே, நமக்கென, யாருக்கென? நமக்கெனவே இந்த இயேசு பாலன் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 மிக பெருமகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சத்தமா, இயேசு எனக்காய் பிறந்திருக்கிறார். இயேசு எனக்காய் பிறந்திருக்கிறார். இயேசு எனக்காகவே பிறந்திருக்கிறார். இயேசு எனக்காகவே பிறந்திருக்கிறார். இயேசு என்னை ஒளிவிக்க வந்திருக்கிறார். இயேசு என்னை ஒளிவிக்க வந்திருக்கிறார். இயேசு என்னை வாழ்விக்க வந்திருக்கிறார். என்னை வாழ வைக்க வந்திருக்கிறார். நான் வாழ போகிறேன். வாழ போகிறேன். நான் வாழ போகிறேன். வாழ போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமையோடு ஹல்லேலூயா. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசு ஒருவரே ஆண்டவர். இயேசு ஒருவரே ஆண்டவர். கண்ணீன்ற செல்வமே என் கண்ணினம் தேவமே. செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. கண்ணே மணியே ஆமோதமே என் பொன்னே தேனே இன்பமே. என்னமே உம்மண்ணமே என்னை தேடி வந்ததே. வல்ல கடவுள் வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானே. எப்படி ஆனாரு? வாயில்லாத சிசு. என்ன தொடக்கணும்? ஒன்று ஒன்று சொல்லுகிறது, ஆதியில வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது, அவரால் அன்றி எதுவும் உண்டாக்கப்படவில்லை. இப்படி சர்வ வல்லமை மிக்க வாக்கு என்னானது? வாயில்லாத ஒரு பச்சை சிசுவாக இந்த பூமியில் வந்தது. எதற்காக? உனக்காகவும் எனக்காகவும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லதேவன் வார்த்தை வாயில்லாத சிசுவானார். எதற்காக? உன்னையும் என்னையும் வல்லமை மிக்க வாக்குடையவர்களாய் மாற்ற. ஆமென். இனியும் உன் வாக்கு பலிக்கும். ப்ரைஸ் தி லார்ட். உன் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஏனெனில் வாக்கான கடவுள் நம்மை வளர்விக்க இந்த மண்ணகத்தில் பிறந்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எல்லாவற்றையும் ஆற்றல் அனைத்தின் ஊற்று அன்னை துணையை நாடினார். ஆற்றல் அனைத்தின் ஊற்று அன்னை துணையை நாடினார். பாருங்களேன், இந்த பச்சை இங்கே என் கையில் பாருங்கள். இந்த குட்டி குழந்தை சேசு இதை பார்க்க, எல்லாவற்றையும் படைத்தவர் அம்மா தூக்கி வச்சாதான் எங்கேயாவது இருப்பார் இல்லை? அம்மா முகத்தை தொடச்சாதான் தொடைக்க முடியும். இயேசு பாப்பா என்ன செஞ்சிருப்பார்? யூரின் போயிருப்பாரா? யூரின் போனாங்க. இயேசு பாப்பா மோஷன் போயிருப்பாரா?
கட்டாயம் கடவுள் என்பதால் அதெல்லாம் இல்லாத இல்ல. ஏனால் அவர் எல்லாவற்றும் பாவம் ஒன்றை தவிர எல்லாவற்றிலும் நம்மை போல பிறந்தார். இயேசுவே ஆண்டவர். பாருங்களேன், மனுக்குளம் முழுவதும் ஆட்சி பெறுவதற்கு இந்த கிறிஸ்து மழையாய் பிறந்திருக்கிறார். அமேன், அமேன். பாருங்களேன், அம்மா அந்த மோஷன் போன குழந்தைக்கு தொடச்சு எடுக்கிறது போல இயேசு பாப்பாவும் அப்படியாக இருந்திருக்கிறார். அமேன். அப்போ பாருங்களா, அன்னையினுடைய துணையை நாடி வந்தார். எதுக்கு? சர்வ வல்லமை மிக்கவர் உன்னையும் என்னையும் வாழ்விக்க தன்னையே ஒடுக்கி கொண்டு பச்சை சிசுவாக மலர்ந்திருக்கிறார். அமேன், அமேன். இப்படிப்பட்ட வல்லமை மிக்க கடவுளை நம் கடவுளாய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாலன் யாருக்காக கொடுக்கப்பட்டார்? நமக்காக. இந்த பாலன் யாருக்காக கொடுக்கப்பட்டார்? நமக்காக. எனவே அஞ்சு நடுங்குகிற மக்களினமே, இன்று ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் வல்லமையோடு ஹல்லேலூயா. எனவே இவரை நாம் வாழ்த்தலாமா? அப்படியே ஓகே. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். எல்லோரும் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாருமே கூட கொஞ்சம் உட்கார்ந்துக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்தவர்களாய் நாம் நல்ல உற்சாகமாய் கடவுளை பாடி நாம் ஆராதித்து அவரை நாம் அணிய போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நாம் அணிந்து கொள்ள போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். எல்லோருமாய் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இயேசுவே உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். இல்ல கரங்க தட்டி போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பார்ப்போம். தந்தையே உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவியே உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். கம்மா. ஆவியே உம்மையே ஆராதனை செய்கிறோம். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை செய்கிறோம்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போற்றுகிறோம். அடுத்தது புகழுகிறோம். ஆராதனை செய்கிறோம். Hallelujah. 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 சாஷ்டாங்கம் செய்ய வாரி. சாஷ்டாங்கம் செய்ய வாரி. சாஷ்டாங்கம் செய்ய வாரி. இயேசு பாலனை. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him. Christ the Lord. வாரும் ஆராதிப்போம். வாரும் ஆராதிப்போம். வாரும் ஆராதிப்போம். இயேசு பாலனை. கரங்களை உயர்த்தி வாரும் ஆராதிப்போம். வாரும் ஆராதிப்போம். வாரும் ஆராதிப்போம். இயேசு பாலனை. இயேசு பாலனை. இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன். குழந்தை இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன். குழந்தை இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 என் பிரியமானவர்களே, தந்தை அழகா இடையர்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். இடையர்கள் வந்து எப்படி ஆராதித்தார்கள்? நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து. அமேன். 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 இயேசுவே ஆண்டவர். இயேசு ஒருவரே ஆண்டவர். எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டிக்கலாமா? நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அமேன். நீங்க எல்லாம் சொல்லுவீங்களே, என்னம்மா யாராவது இருக்கிறாங்களா? எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, எங்க வீட்டுக்காரரு. இல்ல அழகா சொல்லுவீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள்லாம் கை தூக்கி, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். இருக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல. இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க அழகா. எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஐயோ அழகா சொல்றாங்களா? கை தடுங்க பார்க்கலாம்ல. எனக்குன்னு ஒருத்தர். யார் அவர்? என்ன தாய்? தாய் அவங்க எங்கள் வீட்டுக்காருன்றாங்க. வெரி நைஸ். பரவாயில்ல, அது அவங்க சொல்கிறாங்களே. அது மாதிரி ஓகே. இது வந்து இந்த உலக பந்தம், இன்னும் நித்திய பந்தம் அப்படின்னு நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? இயேசு. ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமப்பவர். ஒரு தாயினு மேலாய் எனில் அன்பு வைப்பவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் அவர்தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? வீட்டுக்காரர் இருக்கட்டும், பொண்டாட்டி இருக்கட்டும், பிள்ளைங்க இருக்கட்டும், சொந்த பந்தங்க எல்லாம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் இந்த இயேசு எல்லா பந்தத்திற்கும் எல்லா சொந்தத்திற்கும் ஆணிவேரும் ஆச்சாரமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு நம்முடன் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு. அல்லேலூயா. கடவுள் நம்மோடு. அல்லேலூயா. வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடி, நம்ம கூடவே குடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் கொடுத்துன நடத்துறார். யார் நம்ம கூட கொடுத்துன நடத்துறது? யாரு? அப்படியா? என் கொண்டவன் குடியான். முன்னாடி சொல்லுவாங்களே குடியானவள், குடியானவன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள் நம் மத்தியில குடி கொண்டார். என்ன கொண்டாரு? அந்த பிரதர் குடிக்கிறாரு, அது மாதிரியா குடி கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு குடி கொண்டு உட்காந்துக்கிறாங்க. இல்லை இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இன்னும் கர்நாடகாவிலும் பார்த்தீங்கன்னா அதிகமான கோடிக்கணக்கில் பணம் வருது. எதில்? மெழுகுத்தி விற்கிறது இல்லையா? எதில் வருது? மார்க், மார்க்கில் வருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ டாஸ்மார்க்கில் தான் அதிகமாக வந்து சேருது. அப்படின்னா எல்லாரும் இயேசுவே குடி கொண்டுட்டாருயா,
எனவே எல்லாரும் குடிங்க. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாங்க ஒரு சந்துக்குள்ள பூந்து காட்டுக்குள்ள வந்தோம். எங்க பார்த்தாலும் வழக்கத்துக்கு மாறா லைட்டுக்கு உட்காந்தே இருந்துச்சு. கூட்டு கொண்டு போ, கூட்டு கொண்டு போ. இல்லை இது அப்படின்னா எதுக்காக இருக்கும் அப்படின்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு பலூன்லாம் ஒடிக்கிறாங்க, அந்த புஷ்ன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் லார்ட். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்குள் குடிகொண்டு இருக்கும் போது நாம் ஒளியாக மாறணும். அமேன், அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர். சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆண்டவருடைய குணமாக்கும் வழிபாட்டிற்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இசையா 9:2 யாரோ வாசிங்க பார்க்கலாம். இசையா புத்தகம் 9:2. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் திருப்பி சொல்லணும். காரிருளில் நடந்து வந்த மக்கள் சேர்ந்து சொல்லுங்க. என்னது? பேரொளியை கண்டார்கள். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக திருப்பெயருக்கு முன்னடையாளமாக இது சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுது? கார் இருளில் நடந்து வந்த மக்கள் சொல்லுங்க. கார் இருள்னா என்ன? கரும் இருள், அதான் கார் இருள். இப்ப கார் மேகம் பார்த்திருக்கீங்களா? கார் மேகம் சொல்றோம்ல, கார் மேகம் என்ன? அப்படியே கருப்பா இருண்டுகிட்டு வரும், அப்படி வந்து தண்ணி ஊத்தும் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப கார் இருள்னா மிக கருப்பா ஒண்ணுமே தெரியல. இந்த அமாவாசை இரவு இல்லையா, அமாவாசை இரவில் அம்மா உன்னை காண வந்தோம்னு நம்ம பாடிட்டு இருந்தோம். என் பெரிய அமாவாசை இரவுனாலே இருள் சூழ்ந்த நிலை, சரிங்களா? இந்த இருள், இருட்டு. அப்போ இந்த இருட்டில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். பேரொளியை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எதை கண்டார்கள்? பேரொளியை கண்டார்கள். பேரொளியை கண்டார்கள் என் மக்களே. அந்த பேரொளி தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ யாரெல்லாம் இந்த இருட்டில் நடந்து இருட்டான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இருட்டான மக்கள் எல்லாம் ஒளியை காணும் பொருட்டு இந்த கிறிஸ்து அந்த இருளில் ஒளிரும் ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கிறிஸ்மஸ் நாளே நம்ம என்ன செய்வோம்? கேக் வெட்டுமா? எல்லாம் கேக் வெட்டுவோம். அப்புறம் என்ன? நைட் மாஸ் போவோம். என்ன பண்ணுவோம் வழக்கமா? சைலன்ட் நைட், ஹோலி நைட். என்ன பண்ணுவோம்? ஓ பிள்ளா திருயிரா பொழுதினில் பிறந்திட்டார் ஆமென். இப்படி நல்லா ஆங்கிலத்துல எல்லாம் பாடி சைலண்ட் நைட் பாடுவோம். அப்படிதான் சொல்லு, சைலண்ட் நைட் தான் கிறிஸ்மஸ்னுடைய ஹைலைட்டு. சைலண்ட் நைட் தான் கிறிஸ்மஸ்னுடைய ஹைலைட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மக்களே, கிறிஸ்து ஒளி என்பதால் இந்த காரிருளில் நாம் ஒளியாய் மிளிர வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒளியாய் மலர்ந்தார், பிறந்திருக்கிறார் என்பதை காட்டதான் உலகமே ஒளியை ஏற்றி நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க சர்ச்லாம் பாடுனீங்களா லைட் ஏத்தி கடைசியில இப்படியெல்லாம் அசைச்சி சைலண்ட் நைட்லாம் பாடுனீங்களா? அப்படியா? சரி, இப்போ ஓகே, நான் இஸ் பாடிங்களோ பாடலையோ நீங்கள் இன்றைக்கி நைட்டு லைட்டை பிடிச்சி பாடிடும். ஓகே, நம்மளே லைட்டாக மாறிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி ஓகே, அப்போ கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். என் பெரியமானவர்களே, நீ அப்படியே ஒன்றுமே தெரியாமல் அப்படியே மப்பும் மந்தாரமுமாய் மங்கி இருக்கின்ற நேரத்தில், ஒளி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இயேசு ஒளியாய் உன்னுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாமிரையே வாராய் படும், ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாமிரையே வாராய். பிரைஸ் தி லார்ட். அப்போ வாழ்வு இருள் சூழ்ந்து இருக்கும் போது உன் கால்கள்
நடப்பதற்கு ஒளியில்லாமல் வெளிச்சமில்லாத இருக்கும்போது இயேசுவின் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஒரு கரங்களை தட்டலாமா? நமக்குன்னு ஒரு ஒளி இருக்கிறது. ஆமென். எங்க லைட் இல்லாத போனாலும் நம்ம கூட ஒரு லைட் இருக்குது. அந்த என்ன லைட்டு? என்ன லைட்டு? பெட்ரமாஸ் லைட்டா? இயேசு கிறிஸ்து. ஆமென். எல்லா ஒளிகளுக்கும் ஒளியாய் இருக்கக்கூடியவர் அவரே. ஆமென். அல்லேலூயா. எனவேதான் என் பிரியமான நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு யாராவது உயிர் தான் ஒளி. நாம எல்லாம் என்னது? அந்த ஒளியிலிருந்து புறப்பட்ட சிற்றொளிகள், கதிர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பேரொளியிலிருந்து புறப்பட்டு வந்த சிற்றொளி தான் நாம் எல்லோரும். சொல்லுங்க, நாம எல்லாரும், நாம் எல்லோரும் சின்ன ஒளி. சொல்லுங்க, சின்ன ஒளி. கடவுள் பெரிய ஒளி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த பேரொளி தான் கிறிஸ்து இயேசு. நம்ம எல்லோரும் அந்த ஒளியிலிருந்து புறப்பட்ட சின்ன ஒளிகள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாமும் என்ன செய்யணும்? ஒளிர வேண்டும். நாமும் ஒளிர வேண்டும். இங்க அடுத்த வரி வாசி தாய் 9:2 நல்லா பாருங்க. சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில். என்ன நிழல்? சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அழிவு, ஒரே மரணம், எல்லாம் அழுகை, அங்கலாய்ப்பு, கண்ணீர். நீங்க சாவு வீட்டில் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்களா? வழக்கமா? வழக்கமா கிறிஸ்தவங்க இஸ்லாமியர்கள் அழமாட்டாங்க வழக்கமா. சரி, அந்த அந்த காலத்தில் வழக்கமாக இப்போ போய் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். பெண்கள்லாம் ஐயோ ஐத்தான் பீட்டியா அப்படின்ட்டு மனைவி எழுதிட்டு இருப்பாங்க. யாருன்னே தெரியாது. ஒரு பாட்டி வந்து கை தூக்கி போட்டு உட்காந்துன்னு ஐயோ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்பி மாரடித்து புலம்புதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி தானே? தெரியுங்களா, இதெல்லாம் மாறி போச்சு. ஒப்பாரி வைத்தல் எல்லாமே. யாருக்கா ஒப்பாரி வைக்க தெரியுமா? ஒப்பாரி அது தானாக வரும். அப்படியா? சரி, வெரி நைஸ். அப்போது சாவு என்றாலே அமளி, வெறும் அழுகை, அங்கலாய்ப்பு, கண்ணீர், துயரம், துக்கம் என்று சொல்லி வெறும் வெற்று நிலைகளே காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்படி சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் அப்படின்னா அழிவின் நேரத்தில், அழிவின் இடங்களில், அநீதியினால் அலைக்கழிக்கப்படுகிற நிலைகளில் ஆண்டவராகிய கடவுள் நம்மத்தியில் ஒளிர்கிறார் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க அதான் பார்க்கிறோம். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. சுடர் ஒளி, சுடர் ஒளி உதித்துள்ளது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லார் மீதும் இன்றைக்கு ஒளிருவார். ஆமென். யாரெல்லாம் ஒரு ஐயா அல்லது செய்திருந்த தொழிலில் குன்றி போனதுனால ஐயோ நான் எதற்கு வாழ வேண்டும், நான் சுகபோகமாக இருந்தேன், நல்லா இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என் இடத்துல ஒன்றுமே இல்லை, மங்கி போயிட்டேன், நான் ரொம்ப மங்கி போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கதறி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஓரமா உட்கார்ந்து இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அந்த இருளினால், குறிப்பாய் சாவின் இருள் சூழ்ந்து, ஒருவேளை இந்த சாவின் இருள் என்று சொன்னால் அழிவு அல்லது டேஞ்சர் அல்லது எல்லா விதமான பாதிப்புகள் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட எல்லார் மீதும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிர்ந்து வருவார். கரங்களை தட்டிங்களாமா? ஆண்டவராகிய இயேசு நம்ம எல்லார் மீது ஒளிர்வார். ஆமென். அப்போ எல்லா பாடுகளும், ஒருவேளை கடவுள் அனுமதிக்காத துன்பங்கள், கடவுள் அனுமதிக்காத துயரங்கள், கடவுள் அனுமதிக்காத வேதனைகள், இதெல்லாமே என்ன? இதெல்லாம் என்ன? அதாவது சாவின் நிழல்கள். சாவின் நிழல்கள் நிறைய பேருக்கு பகைமை நிறைய உண்டாக்கிட்டு நம்மளை துரத்தி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் சாவின் நிழல். ஒருவேளை உன் வாழ்க்கையில் சாவின் நிழல் சூழ்ந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து உண்மையில் உதயமாவார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உண்மையில் ஒளிருவார். பிரைஸ் தி லார்ட். இந்த புது நிலவு நேரத்தில், இருள் சூழ்ந்திருக்கிற இந்த இரவு வேளையில், குறிப்பாக எல்லாரும் ரொம்ப பயங்கரட்டாங்க. ஃபாதர் அமாவாசைக்கெல்லாம் போகாதீங்க ஃபாதர், ஏன்னா ஏதோ கிரகணம் பிடிக்குதான், ஏதோ இது வந்து ஒரு மாதிரியான ஒரு இரவா அப்படின்லாம் சொன்னாங்க. அது எந்த இரவானாலும் சரி, இயேசு கிறிஸ்து நம்ம இது ஒளிருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ என் பிரியமானவர்களே, இயேசுவே நமது ஒளியாயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
யோவான் 1:4-5 அவரிடம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவரிடம் வாழ்வு இருந்தது. எல்லாரும் சத்தமா, கமான், வாழ்வு இருந்தது. ஆண்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், அவரிடம் வாழ்வு இருந்தது. ஆண்கள் மட்டும் தாய், அவரிடம் வாழ்வு இருந்தது. மைக்ல சொல்றாரு, இங்க மக்கள், கமான், அவரிடம் வாழ்வு. பெண்கள் சத்தமா சொல்லுங்க, ஐயா இங்க ஆண்கள் கூட தான் அதிகம், கமான் நம்ம சொல்லலாமா, அவரிடம் வாழ்வு இருந்தது. எல்லாரும் சேர்ந்து, அவரிடம் வாழ்வு இருந்தது. அடுத்து, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ்வாழ்வு மனிதருக்கு எப்படியாயிருந்தது? ஒளியாயிருந்தது. வசிங்க, அடுத்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அடுத்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அடுத்து, ஓகே இது போதும். என் பிரியமான, நல்லா பார்க்கணும், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த சுடர் ஒளி எது அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் என்பதை மிக தெள்ள தெளிவாய் நாம் பார்க்கிறோம். இதுலேயே யோவான் 1:9 வாசிங்க பார்க்கலாம். 1:9, அனைத்து மனிதரையும், நல்லா கேளுங்க, அனைத்து மனிதரையும் சொல்லுங்க, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி. எல்லாரும் சத்தமே காணவே, இதுவா ஒளிருது? இந்த இந்த பக்கம் இருக்கவங்க சொல்லுங்க சத்தமா, இந்த பக்கம் இருக்கவங்க, கீழே இருக்கவங்க, எல்லாம் தூங்கியாச்சு. அப்படியா? ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று வந்தது, இன்று வந்தது, என்றென்றும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப உலகை ஒளி இருக்கிற ஒளி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி யார்? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஒளி எல்லாரையும் ஒளிர்விக்கிறது. நீ போயிட்டு ஒரு சின்னதா உனக்குன்னு ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி இருட்டு அறைக்குள்ள புகுந்து கொண்டா அங்க ஒளி வந்து உனக்குள்ள ஒளிருமா? முடியாது. உனக்கென்று பாவ கட்டிடங்களை கட்டி கொண்டு அதற்குள் புகுந்து கொண்டு கதவை அடைத்து கொண்டே என்றால் அதற்குள் ஒளி புக முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ கண்ணாடி அறைக்குள் புகுந்து கொண்டால் கூட ஒளி அதை ஊடுருவி வரும். ஆனால் கண்ணாடி அறை புகாத அல்லது மரத்தாலான கட்டிடங்கள் அல்லது கற்களான கட்டிடங்களுக்குள் புகுந்து உட்காந்துட்டு கதவை சாத்திக்கிறீங்கன்னா ஒளி உள்ளே புக முடியுமா? முடிய முடியாது. பகலில் சூரியன் எல்லாருமே தானே உதிக்குது, என்ன தாய், எல்லாருமே தானே உதிக்குது. நீங்கள் போயிட்டு சின்ன ஒரு கட்டிடத்துக்குள்ளே புகுந்து கொண்டு கதவை சாத்திக்கிட்டீங்கன்னா உள்ளே சூரியன் ஒளி வருமா? ஓட்டை எதுவும் இல்லைடா, வருமா வராதா தாய், வருமா வராதா? வரும், வராது. அப்படியா? என் மக்களே, வரவே வராது. இன்னைக்கு இந்த ஒளியாகிய கிறிஸ்து எல்லார் மீதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறார். இது இவருக்கு, அவருக்கு, எவருக்கு என்றெல்லாம் இல்ல, எல்லாருக்கான ஒளி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகின் ஒளியே உண்மையின் விளக்கே உயிரின் கலந்திடவா. பிரைஸ் தி லார்ட், உயிரின் உயிரே, உயிரின் ஒளியே, உயிரின் விளக்கு உயிரினில் கலந்திடவா என்று அந்த காலத்தில் பாண்ட பாட்டி தெரியுமா? தெரியல. உயிரின் உயிரே ஒளியின் ஒளியே உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புடன் செய்திடவா. வா வா, உலகின் ஒளியே உயிரின் விளக்கே உண்மையின் ஒளிந்திடவா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அப்போ இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை தெல்ல தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக ஒளியானது கிறிஸ்துவானவர் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நீ ஒளிரப்பட வேண்டும் என்றால், நீ மின்னி மினுக்க வேண்டும் என்றால்,
நீ பிரகாசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் இதயங்களை திறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். என் பிரியமான சகோதரனே, ஜோர கரங்களை தட்டி கடவுளை துதிக்கலாமா? நல்ல வல்லமையோடு எல்லாருமே தூங்குறவங்களாம் கைதட்ட வேணாம். தூங்குறவங்களாம் கைதட்டாதீங்க. என்ன ஏன் நிறைய பேர் தூங்குறீங்களா? நான் கைதட்ட மாட்றேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுங்க. பக்கம் வைக்கப்படாம கவான் இன்னும் வலுவா, இன்னும் வல்லமையோடு கொஞ்சம் சத்து எல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பீங்க இன்னைக்கு இல்லையா? கிறிஸ்துமஸ் பிரியாணி எல்லாம் இருக்கும். அதனால வலுவா. ஹalleluya. 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 மனிதரை ஒளிவிக்கும் ஒளி வந்து கொண்டே இருக்கிறது. அமேன். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. விளக்கை கொளுத்தி நீ இருளுக்குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒளி வெளிச்சம் தான் வரும், இருள் அகன்று போகும். இருளை கிழித்து ஒளி பீரிட்டு பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றாலே ஒளி எல்லார் மீது ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். இசையா தீர்க்கதரிசி அதாவது 9:2 சொல்வது போல காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேரொளியில் நடப்பதில்லை, இந்த பேரொளியில் பங்கு பெறுவது இல்லை. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு, எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு, நடக்க முடியல. நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க என்னை, தாங்கி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க என்னை, தாங்கி கொள்ளுங்க. Praise the Lord. Praise the Lord. நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் இருள், ஆனால் கடவுள் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். எனக்கு பிரியமான இந்த சூழலில் நீங்கள் நல்லா பாருங்க. இப்போ நமக்குள்ள ஒளி இருக்கா? நமக்குள்ள ஒளி இருக்கா? இயேசு தெளிவாக சொல்கிறாரு, யோவான் மத்தேயு 5:14 நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யாராவது மத்தேயு 5:14 மத்தேயு 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 என் பிரியமானங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரா காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளி யார்? இயேசு கிறிஸ்து. இந்த பேரொளியை தங்கள் அகம் வைத்திருக்கிறவர்கள், குறிப்பா இந்த பேரொளியிலிருந்து புறப்பட்ட சின்ன ஒளிதான் யார்? நாம் எல்லாரும். சின்ன ஒளிதான் யார்? நாம. சுடர், சுடர் என்று சாமி அழகாக சொன்னாரு. அப்போ கடவுள் அந்த ஒளியின் சுடர்கள் தான் நாம. அப்போ பிரியமானவர்களே, நாம உலகிற்கு ஒளியாயிருக்கிறோம். மத்தேயு 5:14 மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாம் உலகிற்கு ஒளியாயிருக்கிறோம். சொல்லுங்க, நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி, நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். எல்லாரும் கூட சொல்லுங்க. இப்ப சொல்லும் போது உங்க இருள் எல்லாம் அகன்று போகும். நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் இந்த உலகை பிரகாசிப்பேன். நான் இந்த உலகை பிரகாசிப்பேன். நான் இந்த இருளை அகற்றுவேன். நான் இந்த இருளை அகற்றுவேன். நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் இந்த உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆக இருளை அகற்றுவேன். ஆக இருளை அகற்றுவேன். சமுதாய அநீத இருளை அகற்று சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஒளியா இருக்கிறோம்? எத்தனை பேர் ஒளியா இருக்கிறோம்? சண்டை போட்டுக்கிட்டு நான் ஒளியா தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாரும் முடிய பிடிச்சி இழுத்துக்கின்னு, ஒன்னோட ஒண்ணு அச்சுன்னு பிடிச்சிக்கின்னு புரண்டு கொண்டு நான் ஒளியில் இருக்கிறேன் என்றால் எப்படி? ஒளியில இருக்கிறோம், நாம் இருளில் இருந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நான் ஒளியில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருளை
இருக்கமாய் பற்றி கொண்டிருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 போதை வஸ்துகளுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் நாம் யாராயிருக்கிறோம்? இருளாயிருக்கிறோம். நாம் யாராயிருக்கிறோம்? இருளாயிருக்கிறோம். பகைமைக்கும் எல்லாவிதமான தீய நாட்டங்களுக்கும் தீய உறவு முறைகளுக்கும் மறைமுகமான ஆசா பாசங்களுக்கும் பாவ பந்தனங்களுக்கும் பாவ உறவு முறைகளுக்கும் உட்பட்டு இருப்பவர்கள் இருளில் இருக்கிறோம். அல்லேலூயா. 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 அப்ப என் பிரியமானவர்களே, கடவுள் ஒளியாய் இருக்கிறார், நம்மீது ஒளிர்ந்திருக்கிறார். ஆமென். 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 சாவின் இருள் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிர்த்தது. அப்ப நாம ஒளியாயிருக்கிறோம் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்ப யாரெல்லாம் இதோ நோய் என்கிற இருளாயிருக்கட்டும், கவலை என்கிற இருளாயிருக்கட்டும், துயரம் என்கிற இருளாயிருக்கட்டும், யாரெல்லாம் வாடி வதங்கி ஓரம் கட்டப்பட்டு ஒதுங்கி நிற்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே சென்று என் மகளே என்று கைப்பிடிச்சு நீ தூக்கும்படியான ஒளி உனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கமான் எல்லாருமே. அல்லேலூயா. 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 என் பிரியமானவர்களே, நாம ஒளியா தான் இருக்கணும். ஆமென். ஆமென். அப்போ மத்தேயு 5:16 வாசிங்க யாராவது ஒருத்தர். 5:16. இவ்வாறு இவ்வாறு உங்கள் ஒளி உங்கள் ஒளி இவ்வாறு இவ்வாறு உங்கள் ஒளி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க மனிதர் முன் ஒளிர்க ஒளிர்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 எல்ல கரங்களை வைத்து கமான். ஹalleluya. 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 என் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான பேரொளி. அந்த பேரொளி ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது, இருளை அழிக்கிறது. அவருடைய ஒளியை நாம் பெற்று நாம் தான் அந்த ஒளியா இருக்கிறோம். அவருடைய தெய்வீக சுடர் ஒளியா இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் முன் ஒளிரணும். எப்படி ஒளிரணும்? மக்கள் முன் ஒளிரணும். மக்கள் முன்ன அப்படியே அடக்கி வச்சு கூடாது. ஏன்னா ஒளின்னு சொன்னா ஒளிரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. விளக்கை கொளுத்தி, அதான் அங்க வசனம் கரெக்டா இருக்கும், விளக்கை கொளுத்தி மரக்காலுக்கு அடியில் வைப்பீர்களோ. வைப்பீங்களா? கட்டில் கடியில் வைப்பீங்களா? யாரும் வைக்க மாட்டீங்க. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். விளக்கை ஏற்றி விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மரக்காலுக்குள் வைப்பதில்லை. அவங்க தெளிவாக மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். விளக்கு தண்டின் மேல் வைப்பர். விளக்கு தண்டு எங்க இருக்கும்? விளக்கு தண்டு நல்லா மேல இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குற அளவு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. மனைமலை மாதா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விளக்கு தண்டு மேல வைக்க போறாங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம ஒளிர போகிறோம். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு போலியான ஒளிர்தல்கள் ஆக்சுவலி ஒளிருது ஒளிருது ஒளிருதுன்னு சொல்றாங்க. ஒன்னும் ஒளிர்ந்த பாடே இல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருள் தன்னை ஒளியாக வேடம் தரித்து வந்து நிற்கிறது. ஹalleluya. ஹalleluya. பாவம் தன்னை பரிசுத்தமாக அலங்கரித்து கொண்டு வந்து நிற்கிறது. ஹalleluya. ஹalleluya. அது என்னதான் வேஷம் போட்டாலும் வேஷம் ஒரு நாள் களைஞ்சு போயிடும். ஹalleluya. ஹalleluya. நாய் நரி என்னதான் சுண்ணாம்புல விழுந்து ஏந்து வந்தாலும் மழை வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த காரிருள் சூழ்ந்த சூழலில் வாழ்கிற நாம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் அநீதங்கள் அக்கிரமங்கள் இருக்கிற இந்த நாட்களில் நாம ஒளிர வேண்டாமா? என்ன தாய், ஒளிர வேண்டாமா? ஒளி உங்ககிட்ட இல்லைன்னா உன்னை ஒளிர ஒளிரன்னு சொல்ல வேணாம். நீ ஒளியாயிருக்கிறாய் என்று இயேசு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். இல்லாத உன்னை நீ செய்யணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆமென். இல்லாத உன்னை அவர் கேட்கிறார் உங்ககிட்ட இருந்து. என்ன தாய், அவர் நம்மிடம் இருப்பதை தான் கேட்கிறார். நம்மிடம் எது இருக்கிறது? ஒளி இருக்கிறது. அல்லேலூயா. அது இருளில் ஒளிர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுதான் சொல்லுவாங்க, என் குலவிளக்கே வாடியம்மா, இல்ல என் குலவிளக்கே குலதெய் சொல்லுவாங்கல்ல, என் குல குத்து குத்து விளக்கே அப்படிவாங்க. இல்ல யாரெல்லாம் குல குத்து விளக்கு? குத்து விளக்குன்னா இந்த குத்துற விளக்கா தான் இருக்கும். குலவிளக்கு குலவிளக்கு சரிங்களா? நிறைய பேர் குல விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாருமே தமிழ் கலாச்சாரத்தில் பாரதியார் கூட ஒரு அழகா குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் என்னவா மாறணும்? இன்னைக்கு ஒளியா மாறணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஒளியா ஒளிரலாமா? என்ன மக்களே, ஒளிரலாமா? எல்லாம் ஏந்திச்சு நிற்கலாமா? கமான், இந்த ஒளியை நம்ம ஏற்றலாம். இப்போ ஆண்டவராகிய கடவுளோடு நாம் சேர போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில்
குடி இருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஹalleluya hallelujah 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 இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் நல்ல வல்லமையோடு கரமுயர்த்தி இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசு ஒருவரே ஆண்டவர் இயேசு ஒருவரே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் இயேசுவே இரட்சகர் இயேசு ஒருவரே இரட்சகர் இயேசு ஒருவரே இரட்சகர் இயேசு ஒளியாய் இருக்கிறார் இயேசு ஒளியாய் இருக்கிறார் இயேசுவின் முடிவில்லாத ஒளியாய் இருக்கிறார் இயேசு முடிவில்லாத ஒளியாய் இருக்கிறார் ஹalleluya hallelujah நான் ஒளியாய் இருக்கிறேன் நான் ஒளியாய் இருக்கிறேன் நான் ஒளியாய் இருக்கிறேன் நான் ஒளியாய் இருக்கிறேன் நான் பேரொளி அல்ல சிறிய விளக்கு இந்த இருள் சூழ்ந்த உலகத்தை இருள் சூழ்ந்த என் குடும்பத்தை இருள் சூழ்ந்த என் வாழ்வை ஒளியோடு சேர்ந்து நான் ஒளிர்விக்க போகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் இயேசு ஒருவரே இரட்சகர் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya hallelujah 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 எல்லாரும் தூங்கிட்டீங்களா தூங்கிட்டீங்களா பெரியமானவர்களே பின்னாடி யாராவது உறங்கி கொண்டிருந்தா கூட இந்த நேரத்தில் எழுந்திருச்சுக்கலாம் ஏன்னா ஆண்டவராகி கடவுள் உன் குடும்பத்தில் விளக்கேற்ற போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா இன்னைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து ஆண்டவர் ஒளியை ஏற்றுவார் ஆமென் ஆமென் மங்கி எரியும் திரியை அவர் அணையார் அல்லேலூயா அல்லேலூயா நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கிறாயா மங்கி எரியும் திரினா என்ன தெரியுங்களா நீங்க பாத்துருக்கலாம் குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி எல்லாம் சீமந்தம் இந்த மந்தம் அந்த மந்தம் எல்லாத்துலயும் ஏத்துவோம் இல்லையா வீட்டுல எல்லாத்துக்கும் என்ன முடிய போற நேரம் முடிய போகுது என்ன தீ காலி ஆயிடும் அப்புறம் அது தீஞ்சு போயிட்டு அந்த திரி மோன எல்லாம் என்ன ஆயிடும் வெறும் அடுப்பு கறி மாறி ஒரு மாதிரி தீஞ்சிருக்கும் தீந்து கறி பிடிச்சிருக்கும் அந்த கறி பிடிச்சிருந்தா என்னதான் எண்ணெய் ஊத்துனாலும் எரியுமா எரியாது என்ன செய்வாங்கன்னா அந்த நெறிந்த நாணலை முறிச்சு போட மாட்டார் அது அழகா தூண்டி எடுத்து அதை தட்டி எடுத்துட்டு அந்த கறிகள்லாம் தட்டி எடுத்து அதை எரிய விடுவாங்க ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் நீங்க நிமிட்டி விடுவான்னு சொல்வீங்களா நீங்க பண்ணிட்டு அழகா கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டு திரிய நல்லா எரிய எண்ணெயும் ஊத்தி விடுவாங்க ஹalleluya ஹalleluya என் பிரியமானவர்களே நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொன்னார் நீ உலகிற்கு ஒளின்னு சொன்னார் எங்கையான ஒளிறேன் எங்க நான் ஒளிறேன் என் வாழ்க்கையே இருண்டு கிடக்குது என் வாழ்க்கையே இருண்டு கிடக்கு ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் இல்லாத எங்க போனாலும் ஒரே இருட்டடைப்பு இருட்டடைப்புன்னு என்ன சிறை இருட்டடைப்புன்னு என்ன சிறை சிறை கூடுகள் நான் எங்க போய் நிம்மதியா இருக்க முடியும் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நான் மங்கி போகிறேனே என்னால் சுடர் விட்டு எரிய முடியவில்லையே இன்னைக்கு ஆண்டவர் எல்லா திரிகளையும் தட்டி அதை நிமிட்டி விடுவார் அல்லேலூயா அல்லேலூயா நீ ஒளிருகின்ற ஒளியாய் மாறுவாய் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே என் ஒளி இயேசுவே என் ஒளி நான் அவரில் இணைந்த சிற்றொளி நான் அவரோடு இணைந்த சிற்றொளி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கரங்களை தட்டிக்கலாமா ஜோர நல்ல வலுவா தட்டுங்க பார்க்கலாம் ஏனா நாம ஒளிர போகிறோம் நாம ஒளிர போகிறோம் நீ மங்கி எரிந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் இந்த உடல் அளவில் நோய் வாய்ப்பட்டு ஐயோ இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கிடா அப்படின்ட்டு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் நீ திடுதுப்புன்னு எந்திரிச்சு ஏச்சு ஓடி வருவா ஹalleluya 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 இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா 84 வயசுடைய ஒரு தாத்தா அவ்வளோதான் இன்னைக்கு போயிட்டாருயா அப்படின்ட்டு இங்கே செங்கல்பட்டில் யாருந்தான் தெரியும்னு நினைக்கிறேன் போயிட்டாங்க போய் அவஸ்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பங்கு சந்தை நாங்கள்லாம் போகிறோம் போயிட்டு கொடுத்துருவது எல்லாம் முடிஞ்சு சாமி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொந்தக்காரெல்லாம் வந்தாங்க கொஞ்சம் இது நோயில் பூசில் கொடுத்துட்டு திரும்பி கோயிலுக்குள்ளே வரத்துக்குள்ளே தாத்தா தடியை தூண்டின்னு ஓடி ஓடுது 84 வயசு தாத்தா அவர் அவ்வளோதான் போகிற உயிரையும் நிறுத்தி வைக்கிற கடவுள் அல்லேலூயா அது தேவையானா மட்டும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என் பிரியமானவர்களே நாம ஒளி
Yepome, Perulil, Inea Kudia, Situlidan, in a way, Thandayod, Kadolod, Inevadrika, Urubudum, Anchapadakuda, Hallelujah, 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 Hallelujah. Kuranda Teresa Mala, Pathina, Anga, Mika Kudia Kasa Noinal, Astuma Noinal, Vadikapatu, Ratham Kakikunda Park, and the Nilea, Yelarasuang, Ni Ulu Bakti Arakre, and Unakupai Vadirchi. அப்படின் சொன்னதோ இதில் நான் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன் இதில் நான் ஆண்டவருடைய பாடுகளை நான் இணைந்து கொள்கிறேன் பாருங்க அவங்க என்னுடைய தன்னுடைய வழியை கிறிஸ்துவின் வழியோடு இணைத்து தந்தையாம் கடவுளுக்கு பலியாக்குகிறார்கள் அவர்தான் சுடர்விட்டு ஒளிருகின்ற ஒளி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே நீ மங்கி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் இன்னைக்கு ஒளிர்விக்க போகிறார் ஆமென் ஏனா நம்மீ சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மீது Sudar oli ஒளிர்ந்தது Hallelujah. Hallelujah. உன் வாழ்வு சாவுக்குரிய வாழ்வாய் அல்லது வாழ்வே இல்லாமல் வாழ்வுக்கு நேர் எதிரான சாவுக்குரிய வாழ்வாய் அல்லது அழிவுக்குரிய நிலையற்ற ஒரு நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்த முடியும் ஆமென் ஆமென் நீங்க யாரெல்லாம் பலவீனப்பட்டு கிடக்குறீங்களோ உங்க எல்லாரையும் பலப்படுத்த கர்த்தர் ஆண்டவராகிய கடவுள் போதுமானவராய் இருக்கிறார் Hallelujah. Hallelujah. எனவே சகோதரனே சகோதரியே இன்னைக்கு இயேசு நம்மை ஒளிர்விக்க போகிறார் ஆமென் 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 கரங்களை உயர்த்தி பாடலாமா ஒளியாமிரையே வாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியா நிறையே வாராய் Praise the Lord Praise the Lord இப்போ கடவுளுடைய மாட்சி நம்மில் ஒளிர போகிறது உடைய மகத்துவம் நம்மில் வரப்போகிறது எனவே இப்பொழுது நம் நற்கருணை நாதரை நம் முன்னாடி கொண்டு வந்து நாம் இப்பொழுது அவரோடு சேர்ந்து அவருடைய மாட்சியில் ஒன்றாய் இணைந்து அவரும் நானும் நானும் அவரும் என்று நம் எல்லாரும் இன்னைக்கு சல்லாபித்திருக்க போகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்க போகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா எவ்வாறு மோசே ஆண்டவரோடு சஞ்சரித்திருந்தாரோ முகமுகமாய் தரிசித்து உறவாடி கொண்டிருந்தாரோ இந்த நித்திய பேரொளியில் அவர் முகம் ஒளிர்ந்தது என்று வாசிக்கிறோம் நம்முடைய எல்லா முகங்களும் இன்று ஒளிரப் போகிறது அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார் எசையா 25:18 என் மக்களுடைய முகங்கள் இருந்து எல்லாம் கண்ணீரையும் நான் துடைத்தெறிவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் நம் முகத்தின் முக்காடுகள் எல்லாம் மாற்ற போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா நம் முகத்தை மற்றவங்களுக்கு காட்ட முடியாம மூடி கொண்டிருப்போம் வெக்கப்பட்டு ஐயோ எதற்கு முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விதவை அம்மாங்களை என்ன பண்ணுவாங்க துணியை முக்காடு போட்டுருவோம் மூடிடுவாங்க வெளியே போனா மூடிக்கிட்டு தான் போகணும் யாரும் நிக்க கூடாது மத்த முன்னாடி மூன்று காட்டக்கூடாது ஏன்னா நீ விதவை இழந்து போனவ முண்டச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா நம்ம கடவுள் தன் மனவாட்டினுடைய மக்களுடைய முக்காட்டினை தூக்கி எறிந்து விட்டார் அல்லேலூயா அல்லேலூயா அதுக்குன்னு எல்லாம் முக்காடு தூக்கி போட்டு போறீங்க நான் இது இது என்ன குறிக்கிறது என்றால் நம்முடைய அழுகையின் முகத்தை நம்முடைய தளர்வின் முகத்தை நம்முடைய சோக முகத்தை மகிழ்ச்சியின் முகமாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார் என்பதுதான் பொருள் கரங்களை தட்டி கடவுள் நன்றி சொல்லமா பிரைஸ் தி லார்ட் Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசு ஒருவரே ஆண்டவர் இயேசு ஒருவரே ஆண்டவர் நாம் இப்பொழுது நற்கண்ணினாதற்காய் காத்திருப்போம் இன்னும் மனதால் படிடுவோம் இதோ நம் பேருளி சாவின் இழுத்துள்ள நம்முடைய வாழ்வில் ஒளியேற்றுகிற பேருளியாய் இயேசு வருகிறார் இதோ இவருடைய தெய்வீகம் நம்மை ஆட்கொள்ள போகிறது இவருடைய மாட்சி நம்மை நிரப்ப போகிறது இவருடைய மகத்துவம் நம்மை வழிநடத்த போகிறது இவரே நம் கடவுள் இவரே நம் தெய்வம் இவர் நம்மை ஆற்றல் படுத்த போகிறார் இதோ நம் ஆண்டவரே முழுந்தால் படியிட்டு அகமகிழ்ந்து பாடுவோம் ஆராதிப்போ வாரும் ஆராதிப்போ வாரும் ஆராதிப்போ இயேசு பாலனை வாரும் ஆராதிப்போ வாரும் ஆராதிப்போ வாரும் ஆராதிப்போ இயேசு பாலனை Oh come let us adore it
Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the Lord. Nithya, Shrudikuriya, Parisutta, Paramadhyaya, Garuneke, Sadala. நமஸ்காரமும் உண்டாக கடவுது நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோதியம் தோஸ்தமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஷமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது Lord. Hallelujah. 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 En janame ni peru vagai kol nalinda makale ningal aatral peruveergalaga isa kriyantara laburubia manandu rukmiri kriyantara en makale naan aatru paduthuvenaga என் ஜனங்களை நான் திடப்படுத்துவேனாக ஹல்லேலூயா 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 எல்லாரும் சற்று நேரம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி எல்லோரும் எழுந்திருப்போம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே கரங்களை தட்டி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் தீர்ந்தேன் பாவ பழிதனை சுமந்தலைந்தே வழி தப்பி நான் பிறந்தேன் பாவ பழிதனை சுமந்தலைந்தே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார் சாத்தான் சோதித்திட கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் ஆனால் இயேசு கைவிடார் தானார் வந்து ரட்சிப்பார் அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் ஒற்றம் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே காரியுள் நீக்கு பாபா கரணி தட்டி சொந்தமாக என்னில் வந்தார்
ஆஹா என்ன ஆனந்தம் ஆடி பாடி போற்றிடுவேன் ஆஹா என்ன ஆனந்தம் ஆடி பாடி போற்றிடுவேன் இயேசு என்றன் சொந்தமானாரே இயேசு என்றன் சொந்தமானாரே சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷமா சந்தோஷம் இன்று ஆண்டவர் எல்லோரும் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எனில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு ராஜா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். நாம் விடுதலை நேரத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆமென். This is the time of redemption. Hallelujah. Hallelujah. இன்று நமக்காக தாவீதின் ஊரிலே யார் பிறந்திருக்கிறார்? மீட்பர். ஆமென். ஆமென். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற காலத்தில் இந்த 12 மணிக்கு இப்போ கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த முதல் நாளில் இருக்கிறோம். கிறிஸ்து பிறந்த நாளில் இந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு மீட்பர் பிறந்து இருக்கிறார். ஆமென். ஆமென். இடையர்களுக்கு வானதூதர்கள் சொன்ன செய்தி என்ன? உங்களுக்கு எல்லா மக்களினத்தாருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. எல்லா மக்களினத்தாருக்கும் பெரும் மகிழ்ச்சி. சின்ன மகிழ்ச்சி இல்ல என் மக்களே, நீ கொஞ்ச நெஞ்ச மகிழ்ச்சி அடைய வேண்டாம், பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு மாபெரும் சந்தோஷம் உன்னை தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. 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 துக்கப்பட்டு சோர்ந்து போன உன் முகங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் தெய்வீக கடவுள் உன்மேல் ஒளிர்வாராக. ஆமென். அல்லேலூயா. 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 என் பிரியமான எல்லா மக்களினத்தாருக்கும் பெரும் மகிழ்ச்சி. ஆமென். ஆமென். அப்போ உனக்கும் மகிழ்ச்சி. ஆமென். ஆமென். நீ இருக்கிற வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, பெரியவர்களே, வயோதிபர்களே, எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அழுது அழுது பலருக்கு கண்ணம் கூட குழி விழுந்து போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுர் அப்படியாய் அழுதார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் அழுகையின் படுக்கையை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென். ஆமென். அழுகை ஏன்னா ராசாமத்தில் அழுகிறேன் ஆண்டவரே. ராசாமத்தில் நான் உறக்கத்தில் அழுது அழுது புலம்புகிறேன். பகல்ல யாரும் பார்க்க கூடாது. இவங்க பார்த்துருவாங்க, அவங்க பார்த்துருவாங்க, எல்லாரும் ஓ இவ இப்படி இருக்கிறாளோ நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் பகல்ல பகட்டான உடையில் அலைகிறோம். ஆனால் இரவிலோ அழுது புலம்புகிறோம். ஆண்டவரே, யாருக்கு தெரியும் என் கண்ணீர், யாருக்கு புரியும் என் அவஸ்தை? உமக்கு தெரியுமே சுவாமி. இயேசு பாப்பா,
உங்களுக்கு தெரியுமே சுவாமி, இந்த பிஞ்சு கரங்களால் எங்களை தொட்டு ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம கேட்க போறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். என் பிரியமானவர்களே, இன்னைக்கு மாபெரும் நாள். நீங்க பாத்தீங்கன்னா திருச்சபை மிக 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 முக்கியமாய் இந்த நாளை உயர்த்தி வைக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுக்கு இன்கார்னேஷன் என்று சொல்வார்கள், இதை மனு உருவாக்கம் என்று சொல்வார்கள். எதுக்குன்னா நம்மை விடுவிக்க ஆண்டவர் நம்மை போல வந்தார். அதுதான் மாபெரும் வல்லமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கரங்களை ஏத்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, getting to the shoes of others, getting to the shoes of others அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவருடைய அதாவது ஷூக்களுக்கு ஆள உண்டோன்னு அர்த்தம் இல்லை, என்னன்னா மற்றவருடைய பிரச்சனைகளுக்குள் நுழைந்து பாரு அப்படின்னு அர்த்தம். மற்றவருடைய பிரச்சனைக்குள்ள நுழைந்து பாரு. பாருங்களேன், கடவுள் எங்கேயோ உக்காந்துக்கின்னு, ஓ என்ன மகளை கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்கிறவர் அல்ல, அங்கிருந்து இறங்கி வந்து நம்ம எல்லாரை போலவும் நம்ம கூடவே இருந்து நம்மை விடுவிக்க வந்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, சர்வ வல்லமை மிக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அஞ்சாது அகமகிழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர். எனவே என் மக்களை சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்துக்கங்க, பார்க்கலாம். உட்கார்ந்து இப்போ நம்ம எல்லாருடைய மனதில் இருக்கிற நெருடல்களையும் வருடல்களையும் எல்லா விதமான வாட்டங்களையும் எடுத்து மாற்ற போகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என் மக்களை எல்லாம் நிமிந்து உட்காந்துக்க மக்களா, நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படியே, ஏன்னா நம்ம கடவுள் வீரன். அல்லேலூயா, நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்னத்தான் நெஞ்சை நிமித்துறது, அங்க சத்தே இல்லையே, இல்ல சத்தே இல்லை, எங்க நெஞ்சை நிமித்துறது. நேற்று ஒரு சிஸ்டரை நாங்கள் பிடிச்சி தூக்கி கூப்பிட்டு போனோம், பாவம் அவங்களால முடியல. தாய், உங்களால் நடக்க முடியும், நடக்க முடியும், நடக்க நடக்க நான் சொன்னேன். எப்படின்னா ரொம்ப வயசானவங்க, 90 வயசு. அந்த சிஸ்டர் பாவம் கொஞ்சம் முடியாது, உட்காந்துட்டாங்க. அவங்கள எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு, நடங்க நடங்க நடங்க, எனக்கு சத்தே இல்லை, என்னத்தை நடக்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா சிரிங்க, சிரிங்க, சிரிங்க. நாத்தே சிரிக்கிறது, சிரிப்பாக சிரிக்குது என் வாழ்க்கை. இதை சிரிக்க சொல்கிறீங்களா, என்னை சிரிக்க சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். என் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் நம்ம எல்லாரையும் என்றை சிரிக்க வைப்பார். ஆமென். உன் முகத்தின் கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே நீங்க நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் தயவுசெய்து யாரும் ஆழ் தியானத்துக்கு போயிடாதீங்க. ஆழ் தியானத்துக்குடா சவாசனம், சரிங்களா? சவாசனாக்கு யாரும் போக கூட, நேரம் உட்காந்துங்க. பார்க்கலாம், உயர்த்து நேரம் உட்காந்து கரங்களை நீங்க உங்க தோளினுடைய இடது பக்கம், வலது கையை எடுத்து இடது பை தோல் மேலே வச்சுங்க. பார்க்கலாம், அப்படின்னு என்ன அர்த்தம், உன் தளர்ந்து போன தோள்களை தாங்குகிற தெய்வம் உன் தோல் மேலே தன் கரத்தை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நான் அப்படி வச்சுக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க, நீ எப்படி இருக்கிறாய். ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், மகனே நீ எப்படி இருக்கிறாய், ஓ மகளே நீ எப்படி இருக்கிறாய், நீ சந்தோஷமா சிட்டாட்டம் பறந்துக்கிட்டு நீ அங்கும் இங்கும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு போனோம்னு சொல்லி நான் உன்னை படைச்சேனே, எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார். எனவே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். கண்ணை மூடிக்கிங்க, பார்க்கலாம். சற்று நேரம் கண்களை மூடி, நீ எப்படி இருக்கிறாய், உன் உள்ளம் எப்படி இருக்கிறது, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன் வாழ்க்கையில் உள்ள செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. போராடுமே நெஞ்சமே, உன் ஆறுதலை உன் புகலிடத்தை இழந்து போனாயோ, இதோ பாராளும் வேந்தர் நமக்காய் பிறந்திருக்கிற இந்த நாளில நமக்கு விடுதலை வாழ்வு உண்டு. எல்லாருக்கும் விடுதலை வாழ்வு உண்டு, இது சத்தியம். ஏனெனில் நம் தெய்வம் நமக்கு விடுவிக்கிறவராய் பிறந்திருக்கிறார். லிசந்திராக்ரி லிபரபோ ரிபி கமந்துரு பிரியந்தரா, உங்கள் மேல் என் மேல் நம்மீது அளவலாவிய ஆற்றல் உள்ள தெய்வம் இன்று நம்மை காக்கும்படி நம் மத்தியில் பிறந்திருக்கிறார். நம்மை காக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம் அவர், என்னவர், எனக்குரியவர், நம் சொந்தம், நம் தெய்வம் நம்மோடு ரக்ரியந்தரா, நம் மத்தியில் அவர் தன் கூடாரத்தை இட்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பரிசுத்த பிதாவே, இதோ உன் பிள்ளைகள் தங்களை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தங்களுடைய ஆன்மாவின் ஆழத்திற்குள் சென்று எங்களை வாட்டி வதைக்கிற துன்பம் என்ன, எங்களை வாட்டி வதைக்கிற வேதனைகள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில சுவாமி, நீர் எல்லாருடைய இதயத்தையும் ஆய்ந்தறிய வேண்டும் ஆண்டவரே. ஓ ரபா சந்தர மனாஷியந்தரா ஓ ரிபாக்ரி அந்தர திலிபி கிரிபிரி கரபரபா உரிமி அந்தர மனசந்துரூபா ரிபர கிரியந்த நசந்துரூபா. என் ஆண்டவருடைய அற்புதம் இந்த இரவு வேளையில் என் ஆண்டவர் பிறந்திருக்கிற என் தகப்பனுடைய இந்த பிறந்த நாளில் கிடைப்பதாக. எங்களை அச்சுறுத்தி அடக்கி ஒடுக்கிய அடிமை விலங்குகளை என் ஆண்டவர் உடைத்தெறிவாராக. லபுரூபியா நிமாந்த ரசந்துரூபியா என் ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா எங்களை ஆற்றுப்படுத்துகிறீர். அல்லேலூயா ஆண்டவரேமை நாங்கள் துதிக்கிறோம். இசையா 9வது அதிகாரத்தில் நீ சொல்லுகிறீர், உங்கள் தோளினை காயப்படுத்தின தடியினை நான் உடைத்து போடுவேன், உங்களை அடிமை வேலை வாங்கின கொம்புகளை நான் முறித்து போடுவேன். இதோ பாருங்க சொன்ன இந்த மக்கள் ஆய்வு செய்கிறார்கள். என் மக்களை உங்களை விடுவிக்கிற பேரோடு உங்களுக்குள் ஹல்லேலூயா. கனதரும் மெதுவோ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமா. உங்க சத்தம் உயரட்டும், இன்னும் சத்தமா, இன்னும் வல்லமையோடு, இன்னும் ஆற்றலோடு, இன்னும் அபிஷேகத்தோடு. என் மக்களே என்ன எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்களா, எப்படி இருக்கீங்க? பயமா இருக்கா, இருளா இருக்கா, கார் இருள் மண்டி கிடக்கிறதா? கார் இருள் சாமி, எங்க வாழ்க்கையில என்ன சொல்றது, எதை விடுறது, எதை பாக்குறதுன்னோ என்ன, கொஞ்சம் கண்ணு மூடவே நிறைய பேர் பயப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள், கொஞ்ச நஞ்ச பிரச்சனையா, எதை சொல்றது எதை விடுறது, ஐயோயோ அதை பார்த்தாலே பயமா இருக்கு. புரியுதுலோ நமக்கு எல்லாம் ஒரே அச்சுறுத்தல். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சரி, இப்போ பாருங்களேன், உங்களுக்கு பிறந்த நாள்ல என்ன தருவீங்க? பிறந்த நாள்னா சரி, என்ன தருவ தாய் நீங்க மக்கள் என்ன தருவீங்க, என்ன தருவீங்க? பிரைஸ் கொடுப்பீங்களா? ஸ்வீட் கொடுப்பீங்கல்ல? ஸ்வீட் தானே கொடுப்பீங்க, சாக்லேட் கொடுப்பீங்க, அப்புறம் கேக் கொடுப்பீங்க, அப்புறம் வடை பூந்தி பாந்தி என்னென்னதும் தருவீங்க, அப்படிதானே? சரி, ஆனா வடை பாயசம் என்னென்னதும் தருவீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க என்ன செய்வீங்க, மத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுபாவுடைய பிறந்த நாள், இதோ இந்த இறுதி மணித்துளியில் இருக்கிறோம். அவர் பிறந்துட்டார் என்றால் நம்ம கூட தான் இருக்க வந்திருக்கிறார். ஆமென். வாக்கு மனிதரான நம்மிடையே நம்ம கூட இருக்கிறார்னா நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற என் சகோதரனை சகோதரி, வாழ்க்கையில தோல்வியை கண்டு கண்டு பார்த்து 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 என்னடா வாழ்க்கை இப்படிதான் எல்லாமே, யாராவது எடுத்து சொன்னா கூட. நேற்றைய தினம் ஒரு சகோதரன், நான் வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தேன், என் மேல் கேஸ் இருக்கிறதுனால நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒரு தம்பி பக்கத்தில் உட்கார்ந்துதான், நல்லா நிறைய முடிவிட்டு இருந்தான். நான் அருள்வாக்கு புத்தகத்தை வச்சிருந்தேன். அவன் கேட்டான், இது என்னங்க அருள் வாக்கு, குறி சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டான். நான் அங்கேயில் போல ஜிப்பாவில் போயிருந்தோம், குறி சொல் அருள்வாக்குன்னு சொல்கிறாங்களே அருள்வாக்கு சொல்லுதல் அப்படின்னு, அந்த அருள்வாக்குன்னு புத்தகத்தில் போட்டிருக்கோம் அப்படி சொன்னேன். நான் உனக்கு குறி சொல்கிறேன், என்ன தெரியுமா அந்த குறி, நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறு அப்படின்னு சொல்லணும் அந்த சகோதரன். ஆனால் ஈ அக்செப்டட், இது வந்து ஆண்டவராய் கடவுள் நமக்காக வந்திருக்கிறாரு, அவர் பிறந்து நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கான ஒரு வல்லமை தான். அல்லேலூயா. அந்த தம்பி என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு பூசை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணாங்க, விஷ் பண்ணுறேன்ட்டு. சரி நானும் எடுத்துட்டேன், அவருக்கு மட்டும் தான் எடுத்து வேறு யாருக்கும் எடுக்கவே இல்லை, அப்புறம் தூங்க போய்டுவோம். ஃபுல்லாக சொல்லி 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க, நிறைய போயிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அடா என்ன வாழ்க்கை, எனக்கு சளிச்சு போச்சு, சாவு இப்போ வந்தால் கூட நான் செத்துடலான் இருக்கேன், சாவு வந்து என்னை அணிந்து விழாதா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு போர் அடிப்பு, வாழ்க்கையை களைச்சி போச்சு, ரெண்டு பிள்ளைங்க எனக்கு கொண்டாட்டி இருக்குது, ஆனால் கூட என்ன பிரயோஜனம், எல்லாம் இருக்குது, அவங்கள நான் வாழ வைக்க முடியல, அந்த பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு நல்லா கொடுக்க முடியல, நான் வக்கத்தவனாக போயிட்டேன், நான் ரொம்ப நொடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உள்ளத்தை ஊற்றி அவர் நொழிந்து நொந்து கொண்டார். என் பிரியமானவர்களே, நீங்கள் யாராவது நீங்கள் உங்களே நொந்து கொள்ளாதீர்கள். இப்போ நொந்து கொள்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய அருள்வாக்கு. ஆமென். அந்த வாக்கு தான் இந்த மனிதனா நம் மத்தியில வந்துட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வாக்கு இந்த வாக்கா இருக்கிறார். ஆமென். அந்த வாக்கு தான் இங்கே
மாம்சமானார், உடல் எடுத்தார், ஊன் உடலானார். அல்லேலூயா. எதுக்கு? நான் நம்மளை விடுவிக்க தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்போ நீங்கள் என்ன கொடுப்பீங்க? கேக்கு தருவீங்க, சாக்லேட் கொடுப்பீங்க, அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடி அவருடைய அந்த இறுதி நேரத்தில் இருக்கிறோம். ஏசப்பா வந்து அந்த பிறந்ததனுடைய மகத்துவத்தோடு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா என்ன தர போறாரு? இன்னைக்கு சாக்லேட் கொடுக்க போறாரு, அப்படிதானே? யாராவது வேப்பங்காயை கொடுப்பீங்களா? கசப்பு கொடுப்பீங்களா? பிறந்த நாளில் கொடுப்பீங்களா தாய்? இல்லைன்னா இல்லை நல்லதுதான் அப்படின்னு மாத்திர கசப்பு மாத்திரை ஏதாவது கொடுப்பீங்களா? எட்டிக்காய் கொடுப்பீங்களா? யாரும் கொடுக்க மாட்டீங்க, எல்லாம் இனிப்பு தான் கொடுப்போம். அப்போ ஏசப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் நிச்சயம் இனிப்பு கொடுக்க போறாரு. ஆமென். அது உன் நோய் என்கிற கசப்பை நீக்கி இனிப்பை தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். சுகம் என்கிற இனிப்பு. உன் கடன் தொல்லை கஷ்டங்கள்ல அவர் ஆறுதலாய் வந்து உனக்கு மகிழ்ச்சி படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன பர்த்டே? ஹாப்பி பர்த்டே. என்ன பர்த்டே? இதுதானே சொல்லுவோம், குழந்தைங்களை ஹாப்பி பர்த்டே அப்படின்வாங்க. இப்போ எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஸ்வீட் வாங்கிக்கலாம். கமான், எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். இயேசுபாவுடைய பிறந்த நாளில் எல்லாரும் மக்களை எல்லா இடத்துல இருந்தும் எந்திரிச்சு நிற்கலாமா? ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகிற நேரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் மக்களை ஏற்கனவே நாம் கடந்த இரவும் விழித்திருக்கிறோம், இந்த இரவும் விழித்திருக்கிறோம். எனவே அதிவிரைவாய் நாம் ஆண்டவரிடம் ஆசீரை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. நீண்ட நேரம் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீரை பெற போவதில்லை. சுருக்கம், ஆண்டவரே கை நீட்டாலே எல்லாருக்கும் அவர் கையில வச்சிருவார். ஆமென். ஆனால் உண்மை என்ன என்றால், ஆண்டவர் என்று எல்லாரையும் தொடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்று எல்லாரையும் விடுவிக்க போகிறார். இது சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனா சத்தியமான தெய்வம் இவர். இந்த தெய்வம் நமக்காக இருக்கிறார். ரியா பிரசன்த ரூபா. இது சத்தியம். இந்த தெய்வம் எல்லா நிலைகளிலும் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விராக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை சார்த்து துடிக்கிறார். உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் அடங்குறபடி ஆண்டவர் இருக்கிறார். இதோ இந்த உடல், மனித உடல் எடுத்த தெய்வம் நம்ம மத்தியில உயிரோட்டத்தோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம இந்த மனுக்குலத்தின் தாய், நம்ம எல்லாருக்கும் சார்பாக இருக்கிற அன்னை மரியாள் இந்த வல்ல கடவுளை தன் கரத்தில் சுமந்தார். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் வாழ்வு பெறணும்னு தான். ஆமென், ஆமென். இந்த மழைமலை மாதாவுடைய ஆலயத்துல வந்திருக்கிற நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மக்களே, உங்களை ஆண்டவர் வாழாக்காமல் தலையாக்குவாராக. ஆமென். நீ கீழாகாமல் மேலாவாயாக. ஆமென். என்ன மேலாவது? எத்தனை முறை கேட்டிருக்க இந்த வார்த்தைய? ஒரு முறையும் உயர்ந்த பாடு இல்லையே என்று ஒரு பக்கம் உனக்கு வலிக்கும், ஒரு பக்கம் சோர்வு வந்து உந்தி தள்ளி, அட நம்பாத நீ வேற, நீ வேற அப்படின்னு சொல்லும். நீ அதை தூக்கி எறிந்து விட்டு, இயேசு என்னை விடுவிக்க என்னோடு இருக்கிறார், இயேசு என்னை காக்க எனக்குள் இருக்கிறார், அவருடைய பிறந்த நாள்ல ஒரு விமோச்சனை எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு என் ஜனமே எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? எல்லா பிரச்சனையில் இருக்கிறவங்களும், தீய சக்தியினால் பிடிக்கப்பட்டவர்களும், மாந்திரிகத்தால் மந்தப்பட்டு போனவர்களும், அந்தகாரங்களால் அழிக்கப்பட்டவர்களும், இதோ சூன்யங்களால் சூன்யமாய் போனவர்களும், எல்லா விதமான தீமைகளாலும் தீக்கிரையாக்கப்பட்டவர்களும், வீழ்ந்து விரையமாய் போனவர்களுக்கும் ஆண்டவருடைய பிறந்த நாளில ஆண்டவர் தொடப்போகிறார். எல்லாரும் வாய் திறந்து செவிங்க மக்களை, எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க, எல்லாரும் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல 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 ஹல. இந்த தெய்வம் நமக்கு விடுதலை தரட்டும், இந்த தெய்வம் நமக்கு விடுதலை தரட்டும். சர்வ லோகாதிபதி, சர்வ நித்திய தெய்வம், உன் சரீரத்தில் உள்ள நோய்களை நீக்கி உனக்கு சுகம் அருள்வாராக. ஓ மகளே, பல வருடங்களாய் நீ உழைத்து உழைத்து வீணாய் போனவற்றை நான் இந்த வருடத்துல என் ஆசீர்வாதமாய் மாத்தி தருவேன்.
இயேசுவின் பிறப்பு நாளில் கூப்பிடுங்க மக்களே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹalleluya 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 ஹல 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 ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே வாங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் விழுமட்டும் ஆண்டவரே. ஐயா, இதோ இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிப நண்பர்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ எதிர்நோக்கோடு எத்தனையோ எதிர்பார்ப்போடு அங்கு மிங்கமாய் ஓடி 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 அலைந்து ஆண்டவரே அயர்ந்து போனதுதான் மிச்சம். ஆண்டவரே செலவு பண்ணி செலவு பண்ணி ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் விழுந்து போனதுதான் மிச்சம் என்று நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் தொடுங்கப்பா. ஓ பரிசுத்த பிதாவே, உம் திருமகளுடைய பிஞ்சு கரங்களால ஒவ்வொரு தலை மீதும் உம்முடைய கரத்தை வைங்கப்பா. சந்துருபலா ஷியந்தரா ரீபலா ரிகமாந்தரா ரிபலா ரிபிஹந்தர சந்துருபா ஓ ரிகவரவர ஷியந்தரா. ஒவ்வொரு தலை மீதும் ஏசப்பா தனது பிஞ்சு கரங்களை வைக்கிறார். ஒவ்வொரு தலை மீதும் ஆண்டவர் தனது கரத்தை வைத்து குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் மகிமைப்படுத்துங்க மக்களே. ஆண்டவர் துதிங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது பொய் அல்ல. தெய்வம் உன்னை தொடுகிற பொழுது தெய்வம் உனக்கு ஆசீர்வதிக்கிறார். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ இதோ உனக்கு இனிப்பு தருகிறார். உன் கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றுகிறார். கசந்த மாறா மதுரமாக கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாறும். சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வெந்து போன மனது நுந்து போன மனது இன்னைக்கு ஆற்றப்படும். உன் தோளை காயப்படுத்திய நுகத்தடிகளை ஆண்டவர் என்று அகற்றி போடுகிறார் என்று எசையா தீர்க்க தரிசி வழியாக சொல்லுகிறார். கார் இருளில் நடந்து வந்த நம்மை, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் இருந்த நம்மை ஒளிக்கு அழைக்கிறார். அவரே நம் தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். என் பிரியமானவர்களே, இப்ப எந்த இசையும் இல்லாமல் எந்த சத்தமும் இல்லாமல் நிசப்தமான நிலையில் மக்கள் மட்டுமே கரங்களை உயர்த்திங்க பார்க்கலாம். நீங்க மட்டும் எந்த சத்தமும் இல்லாமல் இந்த எக்கால மைக்கில்லாமலே இந்த எக்காலத்தை முழங்குகிற நேரத்தில் இயேசப்பாவுடைய பிறப்பு. என் பிரியமானவர்களே, இன்னைக்கு தான் குறிப்பா அதாவது இன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் தான் எக்கால முழங்கி வானதூதர்கள் வானவ கீதத்தை பாடினார்கள். ஆமென். Gloria in excels. ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தின உன்னத கீதம் பாடப்பட்ட நிலை. அல்லேலூயா. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. இந்த பூமியிலே நல்ல மனதோருக்கு அமைதி உரித்தாகுக. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் நல்ல மனசோடு கரங்களை உயர்த்தி, ஒருவேளை கெட்டு போன மனசு இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு, எல்லாரும் சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயான்னு சொல்லி துதிக்கலாமா? நீங்க மட்டும் துதிங்க மக்களே. எல்லாரும் வாங்கி தரங்க. இது நீங்க துதிக்கிற நேரம், இது உங்க நேரம். துதிக்க ஆரம்பிங்க. கமான், இன்னும் வல்லமையோட மைக்கெல்லாம் இல்லாத வல்லமையோடு நீங்க துதிங்க. நீங்க செபிங்க. இன்னைக்கு ஆண்டவர் தன் வல்லமையை கொடுக்கிறார். கமான் எல்லாரும் அபிஷேகத்தோடு எல்லாரும் வாய்களை தர, கண்களை முடிக்கும் மகனே. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பரிசத்தை கொடுப்பார். கண்களை முடிக்கும். உனக்கு இனிப்பு கொடுக்கிற நேரம், ஆண்டவர் உன் வாழ்க்கையை இனிப்பாய் மாற்றுகிற நேரம். எல்லாம் சத்தமா ஜெபிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. மற்றவருடைய ஜெபத்தில் நீ இணைந்து கொள்ளாத. நீ ஜெபி, தனியா ஜெபி மகள. உன் அற்புத வாழ்க்கை நடக்கும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற நேரம் இதோ எக்காலம் வல்லமையோடு முழங்க போகிற உன்னத கீத பட போகிறது. வான தூதர்கள் இங்கே குளோரியா பாடுகிறார்கள். எண்ணற்ற கேருபீன்களும் சேராபீன்களும் நவ விலாச தூதர்களும் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற நேரம். லபரகந்தர சந்தரதிரியூரியா எல்லா வானவர்களும் ஆண்டவரை துதிக்கிற நேரம். எல்லாரும் வாய் திறந்து கமான் ஜெபிங்க மக்கள். எல்லாம் வாய் திறந்து ஜெபிச்சுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் ஜெபிங்க. கமான் எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. அற்புத பரவச நிலையில ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு நமக்காய் ஒரு பாலன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆட்சி பொறுப்பு உடையவராய் இருக்கிறார். நம்மை அந்த ஆட்சிக்குள்ள நிரப்பிக் கொள்ளுவார். எல்லாரும் வெக்கப்படாம சத்தமா ஜெபிங்க. Thank you.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். வாலிப பிள்ளைங்க ஆண்கள் மட்டும் சத்தமா சொல்லுங்க, எங்கள் துக்கம். வாலிப பிள்ளைங்க ஆண்கள் மட்டும், எங்கள் துக்கம் சத்தமா. இன்னும் இங்க நிறைய வாலிபர் இருக்கு, சத்தமா கமான். இந்த வாலிபருக்குரிய அந்த மிடுக்கோட சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வல்லமையா, வெரி குட். ஆண்கள் எல்லாம் சத்தமா, எல்லாரும் சேர்ந்து கமான். எங்கள் துக்கம் ஆண்கள் மட்டும், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது சத்தியம். Praise the Lord. பெண்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் துக்கம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்ட மக்கள் நலம் பெறுவார்கள். ஆமென் ஆமென். நம்பிக்கை கொண்ட மக்கள் நலம் பெறுவார்கள். இன்னைக்கு இந்த நோய்க்காக, இதுக்காக, அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இசப்பாக்கு எல்லாம் தெரியும். ஆமென் ஆமென். நம் உள்ளத்தை ஆய்ந்தறிகிற தெய்வம் எல்லாரையும் தொட்டு இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவர் நான் தொட்டு இருக்கிறார் என்று நம்புறீங்க, கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். Hallelujah. இப்போ ஆண்டவருடைய மாட்சியில், அவருடைய மகத்துவத்தில் நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மத்திலே பவனி வரப்போகிறார். Hallelujah. 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 மக்களே, இப்போ ஆண்டவர் நம்மை விடுவித்ததனால் நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும். ஆமென் ஆமென். நம்ம என்ன செய்யணும், கொண்டாடணும். ஆடு பாடு ஆட்டமாடு, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்து வருகிறார். ஆடு பாடு ஆட்டமாடு, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்து வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆடு பாடு ஆட்டமாடு, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்து வருகிறார். நோய்கள் நீக்கவே பேய்கள் ஓட்டவே, நோய்கள் நீக்கவே பேய்கள் ஓட்டவே. இயேசு வருகிறார், விரைந்து வருகிறார். இயேசு வருகிறார், விரைந்து வருகிறார். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம், வாழ்த்தி வணங்கி பாடிடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம், வாழ்த்தி வணங்கி பாடிடுவோம். ஆடு பாடு ஆட்ட பாடு, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்து வருகிறார். ஆடு பாடு ஆட்டமாடு, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்து வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த பவனி விண்விட்டு ஆண்டவர் மண்ணிற்கு நம்மோடு வந்ததை குறிக்கிற ஒரு பவனி. Praise the Lord. Praise the Lord. இமானுவேல் கடவுள் நம் மத்தியில் குடிகொண்டிருக்கிற ஒரு அடையாளம். இவர் இந்த பீடத்தை
திருப்பிடத்து பீடம் என்பது அரியணை. திருச்சபை தெளிவாய் சொல்லுகிறது, திருப்பீடம் ஒரு அரியணை. அந்த அரியணையிலிருந்து நற்கரைநாதர் புறப்பட்டு நம் மத்தியில் வருகிற பொழுது அவர் நம்மை சந்திக்க வருகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அரசன் தன் அரியணையை விட்டு மக்களை சந்தித்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கண்டுகொள்ள வருகிற நேரம் தான். இதோ தெய்வம் வருகிற நேரம். நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அவர் உங்களை தொட்டு அர்ச்சிப்பார். எல்லோரும் ஆற்றலோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை வரவேற்போமா? இயேசுவே என்று கூப்பிடுவோம். இதோ இயேசு புறப்படுகிறார். இயேசு கிறிஸ்து, இயேசுவே என்று சத்தமா, இதோ ஆண்டவர் புறப்படுகிறார். நற்கரணிநாதர் புறப்படுகிறார். இதோ தெய்வம் நம் மத்தியிலே புறப்பட்டு வருகிறார். என் மக்களே, ஆர்ப்பரிப்போ. புறப்பட்டு வருகிறார். நல்லவர், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இந்த பாடலை நாம் கரங்களை கட்டி மகிழ்ச்சியோடு பாடலாம். ராஜா முன்னே செல்கிறாகீதம் பாடுவோ. ஏசு ராஜா முன்னே செல்கிறா, ஒசன்னாகீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா என்றும் அல்லேலூயா தூதி மகிமை. ஏசு ராஜா எங்கள் ராஜா, ஏசு ராஜா எங்கள் ராஜா, என்றும் போற்றிடுவேன். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கு, ஒசன்னா ஜெயம் நமக்கு. துன்பங்கள் சூழ்ந்தாலும், கரங்களை தட்டி எல்லாருமாக, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், சேர்ந்து பாடுவ துன்பங்கள், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், கரங்களை தட்டி எல்லாருமாக, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, ஒசன்னா ஒசன்னா ஜெயமே, ஜெயமே ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கு. இதோ ஆண்டவர், ஒசன்னா ஜெயம் நமக்கு, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கு, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான, இதோ நம் ஆண்டவர் இந்த கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ கரெக்டா இந்த 12 மணி நேரத்துல ஏதோ இதை சந்தியா என்று சொல்வார்கள். நள்ளிரவும் முன்னாலும் ஒன்றாய் இணைகிற நேரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கடவுள் இந்த புலர்ந்திருக்கிற இந்த புதிய நாளில் ஒரு புது வாழ்வை நமக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மக்களே, எல்லோரும் சற்று நேரம் ஒரே ஒரு நிமிடம் விழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு நான் சோர்ந்து விழுந்து விரயமா இருக்க, என் வாழ்க்கையில போராட்டங்களை தாங்க முடியல, என் வாழ்க்கையில வெந்து நொந்து நூலா போயிருக்கிறேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
இப்ப இயேசுபாவை நாம் பற்றிக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிக்க துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த சாத்தானின் கட்டுகள் உடையும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. அடிக்க அடிக்க அம்மியும் நகரோன்னு சொல்வாங்க பாருங்க. எறும்பு ஊற ஊற அந்த பாறையும் தேயும்னு சொல்வாங்க. ஹalleluya ஹalleluya. இப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நடக்காது இருக்குமா என் மகளே? நடக்காது இருக்குமா? நீண்ட நாளாய் வேண்டி கிடைக்கல அப்படின்னு இருக்கும். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப இதான் தொடக்கம் முதல் கடவுள் இதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற. நீண்ட நாளா கேட்டோம், நடக்கல. என் மகளே, இந்த இயேசுவின் பிறப்பு நாளில் உன்னை ஆண்டவர் அர்ச்சிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இதை நடத்தி தருவார். ஆமென் ஆமென். என்னவா இருந்தாலும் உனக்குரியதை உனக்குன்னு தருவார். கரங்களை உயர்த்திக்கலாமா? கரங்கள் உயர்த்தி எல்லாரும் வல்லமையோடு ஆண்டவர் ஒரு சில மணித்துளிகள் துதிக்க போகிறோம். ஆண்டவருடைய மகிமைக்குள்ள கடந்து வர போகிறோம். எக்கால துணி முழங்க, வான தூதர் புனிதர் கூட்டம் இங்கே சூழ்ந்திருக்கு. நீ நம்பு, கேருபீன்கள் கூட்டம் இங்கே சூழ்ந்து வந்திருக்கிறது. கேருபீன்களும் சேராபீன்களும் நவவிலாச தூதர்களும் அண்டை மரியாளும் சுசையப்பரும் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து தொழுது கொள்ளுகிற இடையினுடைய கூட்டமும் விண்ணக வாசிகளின் திரு புகழ் கூட்டமாய் இந்த மலைமலை மாதாவுடைய ஆலயத்தில் சூழ்ந்திருக்கிற இந்த ராப்பொழுதிலே லசரத லசந்த ரசதுருமிக்ரியத்த லீபராபலாபுரிமி கமனஷியந்தரா ஹல 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ சபரபலபரிமிரியந்தரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லார கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். எவ்வளவுக்கு அவரை மகிமைப்படுத்த முடியும் ஆட்சிப்படுத்துவோம். அகிலமே கொண்டாடு, வான்வெளியே வாழ்த்து பாடு, மன்னகமே மகிழ்ந்து கொண்டாடு. உன் ஆண்டவர் உன்னில் உதயமானார். உன்னை மீட்கிறவர் உன்னில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல 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 மக்களை தொடுபடி ஜெபிக்கிறோம். இதோ சாமி, இந்த நாளில என் ஆண்டவருடைய பிறப்பு நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில அப்பா எங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நாச மோச வேலைகளையும் சாத்தானின் எல்லா சங்காரமாக்குகிற தொந்தரவுகளையும் ஆண்டவரே நீர் சங்காரமாக்கி நீங்கள் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஒரு கணம் வல்லமையோடு துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ மாட்சியுள்ள மன்னரை நாம் மகிமைப்படுத்துவோம். இதோ மூன்று முறை இந்த எக்காலத்தை முழங்க எல்லாரும் ஆர்ப்பரித்து வல்லமையோடு துதிங்க மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஆண்டவரே 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 மெசியாவே மெசியாவே மெசியாவே. Hallelujah 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 hallelujah. Uthumaya un vallamaye thagathod kaathirukire na தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உன் வல்லமையே ஒற்றுமையா உன் வல்லமையே ஒற்றுமையா எல்லோரும் மீதுமாய் உன் வல்லமையே ஒற்றுமையா உன் வல்லமையே. ஓ தெய்வமே இயேசு ராஜனே மக்களை விடுவியுமே. இயேசுவே என் தெய்வமே இதோ உம் தெய்வீக திருநாளில் ஒன்று கூடி ஜெபிக்கிற எங்களை ஆசீர்வதியும் உறவாஷி அந்தரதலதுரியும் என் மக்களை இன்று இந்த இரவு வேளையில் இவர்கள் சுமந்து வந்த நுகத்தடிகளை முறிப்பீர்.
என் மக்கள் விடுதலையோடு வாழ்ந்திட வரம் தாரும், வரம் தாரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா நீங்க மட்டும் பத்தாது, come on. இயேசு பிறந்திருக்கிற இந்த முதல் நாள், come on. அவர் பிறந்து நிறைவடைந்திருக்கிற முதல் நாள், அல்லேலூயா. ஆர்ப்பரியுங்கள், இயேசு பிறந்திருக்கிறார். ஒரு நாள் ஆயிருக்கிறது, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிறந்தால் மகிழ்ச்சி பிறந்தது. ஆமென், ஆமென். இன்ன ஜோர கரங்கு தட்டி எவ்வளவு வலுவா, வானதூதர் கூட்டத்துக்கு மேலாக எக்காரம் கிண்ணறம் எல்லா எல்லா இசைக்கருவியோடு சேர்ந்து, come on. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் நம்மை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தொட்டிருக்கிறார். யாரை தொட்டிருக்கிறார்? யாரெல்லாம் தொட்டிருக்காங்க? கரங்களை வைத்து கேட்டு பார்க்கலாம். என் மக்களே, ஆவுன்னு ஆடி பாடினாதான் ஆவியானவர் எங்கிறான் அர்த்தம். Praise the Lord. ஆன்மாவின் ஆழத்தில் ஆண்டவருடைய ஸ்பரிசம், அமேன். அந்த வருடுகிற ஒரு நிலை, ஆண்டவர் நம்ம எல்லாருடைய இதயத்தையும் வருடிட்டார், அமேன். அப்ப இளைஞர்கள் இயேசு வருடி விட்டார், அமேன். யாரோ வருடன உன் இதயத்தை இயேசு வருடி இருக்கார். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசு ஒருவரே மீட்பர், இயேசு ஒருவரே மீட்பர். Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களிலே செய்த ஆற்றிய நன்மைகளை நினைத்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் இங்கே மேலே வந்து தைரியமாக உங்களுடைய சாட்சியத்தை சொல்ல அன்போடு பாசத்தோடு அழைக்கிறோம். மரியே வாழ்க. என் பெயர் ரேவதி, முகலிவாகத்திலேருந்து வரேன். ஒரு மாதத்துக்கு முன்பாக எங்களுடைய வீட்டுக்காரோடைய பெரிய அண்ணன் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு நைட்டு எங்களுக்கு கால் வந்துச்சு. கால் வந்த உடனே நாங்கள் உடனே தஞ்சாவூர் கிளம்பி நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போனப்போ ரொம்ப சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் ரொம்ப நாங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்த வெளியில் நான் இங்கேருந்து கிளம்பும் போது மறக்காமல் அச்சரப்பக்கம் மாதாவோடைய எண்ணெயை மட்டும் கையில் எடுத்துகிட்டு நான் போனேன். அவர் ஆக்சுவலி கேத்லிக்கு, இப்போ கொஞ்ச நாளாக சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், மாமா நீங்கள் மாதா மாட்ட 11 ஜெபம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அப்போ அந்த ஐசியூவில் வந்து யாருமே போகிறதுக்கு அலோவ் பண்ணல. நாங்கள் ரொம்ப கெஞ்சி அதுக்கப்புறம் காலையிலேருந்து வெயிட் பண்ணி சாயங்காலம் ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு தான் எங்களை அலோவ் பண்ணாங்க உள்ளே போகிறதுக்கு. அப்போ சொன்னாங்க, டாக்டர்ஸை சொன்னாங்க, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு உண்மையிலே என்னை உள்ளே எப்படியாவது அமுச்சிடணும், மாதாம்மாவோடைய எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது அவர் நெத்தியில் வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. அப்புறம் கெஞ்சி கேட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க. தள்ளி நின்று இங்கேருந்து பாருங்கள், ஆனால் கிட்டே போய் நீங்கள் தொடரலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, சிஸ்டர் இந்த எண்ணெயை மட்டும் சாமி எண்ணெய் இது வச்சுட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாதாமா எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு நெத்தில் அச்சரப்பக்கம் மழைமலை தாயே நிச்சயமாக நீங்கள் சுகம் கொடுப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. டாக்டர்ஸ்லாம் கைவிட்டால் கூட நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க, உங்கள் மகன்கிட்ட பரிந்து பேசி நிச்சயமாக அந்த உயிரை மீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதா எண்ணெயை மட்டும் நல்லா சிலுவை போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் உடனே ஒரு 2 செகண்ட் தான் உள்ளே டைம் கொடுத்தாங்க. மழைமலை தாயே அவர் இன்னும் 3 நாளில் வீட்டுக்கு அவர் வந்துடுவார்ன்ற நம்பிக்கையோடு நான் போகிறேன். நான் வந்து சாட்சியாக இதை அடுத்த அமாவாசை ப்ரேயரில் சொல்லுவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். டாக்டர் சொல்கிறாங்க இது என்ன அதிசயமாக இருக்குது, ஏன்னா இறந்துருவார், ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொன்னவர் இப்போ நார்மல் ஆகிட்டார். திங்கக்கிழமை சொன்ன மாதிரியே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ வந்து இந்த சாட்சியை எங்கள் பகிர்ந்து போன, உண்மையிலே நம்பிக்கையோடு மாதா மாட்டை கேட்கும்போது நம்மளை கைவிடவே மாட்டாங்க. அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரங்களை பலமாக தட்டி, அதிசயங்கள் செய்கிறவரம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மரியே வாழ்க. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து மேல் சோர் கிராமத்துலேருந்து வந்திருக்கு நான். உங்கள் பேர் ஐயா? என் பேர் பிராந்தி சார். வெரி குட், சொல்லுங்கள்.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மரியம்மா கிட்ட வேண்டுதல் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன், அந்த வீடு முழுசாக நான் தலை ஓட்டி முடிச்சுட்டேன்னா நான் உன் தளத்து வந்து நான் மொட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். இந்த அம்மா கிருபியில் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது, சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னும் ஃபைனல் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாக்கா அந்த அம்மாவுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். மரியா வாழ்க, இயேசு புகழ். ஆண்டவருக்கு எங்கள் ஊர் தாண்டலாம் ஃபஸ்ட்டு மகனும் இறந்துட்டான், ரெண்டாவது மகனும் மூணு பசங்க இருக்கு இறந்துட்டான். என் மருமக என்னை குழந்தைங்களேட்டுக்குன்னு போயிட்டா. ஏசப்பாவை கேட்டு அழுது நீ ஜெபம் பண்ணிக்கினே இருப்பேன். ஏசப்பா என் மகனை விட்டுட்டு போயிட்டான், இந்த குழந்தைங்களாவது எனக்கு ஆறுதலாக இருக்கணும், இந்த பிள்ளைங்களும் எனக்கு இல்லாத முடிக்காது இட்டுக்கின்னு போயிட்டாங்களே. நான் போய் குழந்தைய தூக்கின்னு வந்தேன். தூக்கின்னு வந்த பிறகு என் மருமக வந்து குழந்தைய தூக்கின்னு என்னை முடியும் பிடிச்சிட்டேன். ஏசப்பா இந்த குழந்தைங்க இப்பயே எங்களுக்கு இல்லாத முடிக்கா போயிட்டா, பிறகாலத்துக்கு எனக்கு ஆழா தாத்தான்னு நம்ம வீடுன்னு வருவங்களா வரமாட்டாங்களான்னு நினச்சி அந்த ஆண்டவரை ஏசப்பாவும் அந்த அம்மாவையும் கேட்டு மாதாவை கேட்டு நான் ஜெபம் பண்ணி அழுதேன். நாலு மாதமாக என் மருமை என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைகளும் இட்டாந்து விட்டார். ஆண்டவருக்கு இந்த சிறுசாசு ஆசீர்வதிப்பார். நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன்னினின்றி மகிழ்வேறு தேவா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன்னினின்றி மகிழ்வேறு ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. சொல்லுமா, உங்க பேரு எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க. நான் கடலூர் மரிய திரேசா என் பேரு. வெரி குட். எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, 6 ஊசி போட்டிருக்கேன். போன மாசம் வந்து நான் இங்க மாதாவண்ட அழுதோம், நானும் எங்க அக்கா உட்காந்து இங்க அழுதுட்டு போனேன். அழுதுட்டு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், சுத்தமா எந்த கட்டியுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நான் மாதாவுக்கு நன்றி சொல்றேன். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீ தொட்டால் போதும், உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 தட்டி மகிழ்ச்சியோடு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் ஆமென் இன்னும் அதிகமாய், வாய்களை திறந்து ஆராதி கண்களை மூடி இன்னும் ஆர்வமாய். மூடுவுள்
ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இந்த மார்வமா எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே இதுவரை உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதனை 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 சியோனை தேற்றுவார் இயேசு உன்னை அழைக்கிறார் மகளே பேசிடுவார் சியோனை தேற்றுவார் இயேசு உன்னை அழைக்கிறார் மகளே பேசிடுவார் நீளம் பாலைவானம் ஏதே நாய் மாறும் உன் வறண்ட நீளம் பாலைவானம் ஏதோ நாய் மாறும் உன் துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும் உன் துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வாழ இயேசுவே வாழ இயேசுவே எங்களோடு வாரோம் எங்களோடு வாரோம் வாழ இயேசுவே வாழ இயேசுவே எங்களோடு தங்கோம் எங்களோடு தங்கோம் வாழ இயேசுவே வாழ இயேசுவே எங்களை வழி நடத்தும் எங்களை வழி நடத்தும் வாழ இயேசுவே வாழ இயேசுவே எங்களுக்கு கற்று தாரோம் வாழ இயேசுவே வாழ இயேசுவே எங்கள் சாப கட்டுகளை அழித்து விடும் எங்களுக்கு சுகத்தை தாரோம் எங்களுக்கு பொருளாதார உயர்வை தாரோம் எங்களுக்கு பொருளாதார உயர்வை தாரோம் பாலன் இயேசுவே பாலன் இயேசுவே நலன்களை தாரோம் நலன்களை தாரோம் பாலன் இயேசுவே பாலன் இயேசுவே வரங்களை தாரோம் வரங்களை தாரோம் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை எங்களை தேற்றுங்கள் கிறிஸ்துவின் திருக்காயங்களை எங்களை ஆபத்துக்களில் இருந்து மறைத்துக் கொள்ளுங்கள் ஓ எங்கள் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடி வந்த பரிசுத்தமான ரத்தமே வாழ்வின் ஊற்று இந்த இரவு முழுவதும் இந்த கூடாரத்திலே உம்மை துதித்து உம்மை போற்றி புகழ்ந்த உம்முடைய தூய நாமத்தை உச்சரித்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் சர்வ வல்லமையாய் தோன்றி ஆண்டவரே தார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்பது போல இதோ நீர் பேரொளியாய் இவர்கள் கண்களுக்கு உதித்திருக்கிற அதே ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் வீடு செல்கிற பொழுது அவர்கள் சுமந்து செல்வார்களாக மலை மீது ஒருவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக மலை மீது ஏறி ஒருவருடைய பாதங்கள் எத்துணை அழகானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த திருமலைக்கு இந்த நாளிலே ஓடி வந்திருக்கிற உன் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இன்றைக்கும் வற்றாத ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்படியாய் செய்வீராக எலியா காலங்களிலே அந்த சாரி பார்த்து விதவை பெண்ணுடைய இல்லத்திலே அந்த எலியா செய்த அந்த அற்புதங்களை இவருடைய கலஞ்சியங்களில் மாவு தீராமல் இருப்பதாக இவருடைய கலங்களில் எண்ணெய் தீராமல் இருப்பதாக ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும்படியாய் செய்வீராக சகல அந்தகார சக்திகளிலிருந்து எமக்களை விடுவித்து இவர்களுக்கு முன்னும் பின்னும் இடம் மலமாய் நின்று பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமென்
எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும் தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றெப்பல் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வாழ்வில் நிறைய பெற்றிட நிறைய ஆசைதாரும் அம்மா பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே பரம தந்தையிடம் எமக்காய் பருந்து பேசும் அம்மா தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பவர் நீரே நம்பிக்கையோடு வருபவருக்கு ஆறுதல் நீரே நன்றியால் உன் பாதம் படுகின்றோம் அம்மா ஆரோக்கிய தாயே ஆரோக்கியத்தை மழையாய் பொழிதோரே நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா ஞானத்திலும் அருளிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தருமம் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் அன்றாடும் தாயே எங்கள் உழைப்பையும் தொழிலையும் மாசுவையும் தாயே எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயவு புரியும் தாயே
அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தின் நீதி நேர்மை நிலைத்திடவும் ஏமே மனிதனேயும் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக் கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக ஏமாயிலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உம் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வரம்பருளும். ஆமேன். ஆரோக்கிய மழைமலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமான பிள்ளைகளே, கரங்களை உயர்த்தி பிடிங்கள் எல்லோருமாக. யோசனைகள் பெரியவரே ஆராதனை ஆராதனை, என்னை பூசி சுகப்படுத்தும் ஆராதனை ஆராதனை. கடவுளை அபிஷேகம் செய்பவரே, அர்ச்சிக்கிறவரே, புனிதப்படுத்துகிறவரே, தூய்மைப்படுத்துகிறவரே, கற்றுத்தருகிறவரே, எங்கள் துணையாளரே, ஆவியின் கொடையை எங்கள் மீது பொழிகிறவரே, இதோ ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறபடி வல்லமைக்காக கிருபைக்காக பேர் இரக்கத்திற்காக பேரன்றிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உம்முடைய திருப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணெய் மீது நீர் கடந்து வருவீராக, இப்படி ஆவியின் வல்லமையை பொழிவீராக. நாங்கள் இதை பெற்றுக்கொள்கிற பொழுது அளவில்லாத சுகத்தையும் அளவில்லாத நலன்களையும் வரன்களையும் நாங்கள் பெற்று மகிழும்படியாய் செய்வீராக. இந்த எண்ணெய் மீது உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்குகிற பொழுது உடல் உள்ள நோய்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று, சகல அந்தகார சக்திகளிலிருந்தும் விடுதலை பெற்று, உம்மை துதிக்க, உம்மை புகழ, உம்மை பாட நீர் தய புரிவீராக. எல்லாம் மலையிறைவின் தந்தை மகன் தூயாவியானவர் இந்த எண்ணெய் அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமேன். கொட்டும் இரவிலே பாலனாய் வந்தான் நம் தேவன். இனி கட்டும் இதயங்கள் பாடல் கேட்கும் மின்னாலிலே. பனி கொட்டும் இரவிலே பாலனாய் வந்தான் நம் தேவன். இனி கட்டும் இதயங்கள் பாடல் கேட்கும் மின்னாலிலே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராமே. நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரமே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களை எண்ணி பார்த்து மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை நாடுவோம். சற்று நேரம் மௌனமாய் எல்லோரும் கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும். கிறிஸ்துவே என்னை மன்னியும். கிறிஸ்துவே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவே என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளை வானத்தூதரோடு சேர்ந்து பாடுங்களே. கடவுளுக்கு உலகினிலே நல் மனதோக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழங்கும் அல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மரே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மண்டாட்டையே தருவே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்து காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். இதோ வானம் திறப்பதை காண்கிறேன். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர நரவென கடித்தார்கள். அவரோ தூயாவின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும்
அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், என் உயிரை ஒப்படைக்கின்றேன். பாடும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், என் உயிரை எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீ, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே, என் உயிரை. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பே
என் துன்பத்தை நீ பார்த்திருக்கின்றீ, என் துன்பத்தை நீ பார்த்திருக்கின்றீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள், இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோரும் சொல்லும், இயேசு கிறிஸ்துவை நான் உம்மை நம்புகிறேன். சத்தமா, இயேசு கிறிஸ்துவை நான் உம்மை எதிர்நோக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் உம்மை எதிர்நோக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அடியே நான் கேட்கிறேன், அடியே நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அடியே நான் செயல்படுத்துகிறேன், அடியே நான் செயல்படுத்துகிறேன். ஆமென். சரி, முதல் முதல்ல இயேசுக்காக ரத்தம் சிந்தியது யார்? யாரு முதல் முதல் யாரு?
வெரி நைஸ். உங்கள் கைத்தடிக்கு பார்க்கலாம், யூஆர் ஆல் சோ கிரேட். மாசில்லா குழந்தைகள் தான் முதல் இயேசுவுக்கு அடுத்து முதல் வேத சாட்சியங்கள். ப்ரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்ததும் இயேசுவுக்காக கொஞ்ச நாள் நம்ம 28ஆம் தேதி மாசற்ற குழந்தைகள் தினம் விழா கொண்டாடுவோம். அதுக்கடுத்தது இயேசுவுக்காக இயேசுனுடைய அதாவது தெய்வீக மரணத்திற்கு பிறகு இயேசுக்காக மறித்த முதல் சாட்சி எது? யார்? புனித ஸ்தேவன். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற ஸ்தேவான். அப்படி பாருங்களேன், இந்த காலத்திலேயே நாளன்னைக்கு நாம் முதல் வேத சாட்சிகளாக குழந்தைகளே வேத ரத்தம் சிந்து பாருங்களேன். இந்த இயேசு கிறிஸ்து அடியெடுத்து வைப்பதற்கு வீட்டுக்கெல்லாம் வந்து அந்த ரெட் மேட் போடுவாங்க பார்த்தீங்களா, அரசர்கள் வந்தாங்க. இங்கே பச்சை குழந்தைகள் தனது ரத்தத்தையே சிந்தி இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தாம்பரத்தை விரித்து, நீ என்னில் என் ரத்தத்தில் நடந்துவா சுவாமி, உம் திருப்பெயரை புகழ பெறட்டும் என்று சொல்லி அவ்வளவு தைரியமாய் இந்த வீர வைராக்கியத்தோடு ரத்தம் சிந்திய அந்த ரத்தத்தில் இயேசு நடந்து வந்து வளர்ந்து அங்கே தன் ரத்தத்தை நமக்காய் சிந்த அவர் திருவுளம் கூண்டார். ப்ரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் இந்த திருச்சபை கிறிஸ்து வீர வைராக்கியமுள்ள இந்த தெய்வீக நன்மை தனத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இரத்தத்தில் வளர்ந்த திருச்சபையை நாம் வல்லமையோடு எடுத்து செல்ல வேண்டும். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஜெபிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, நாமும் தைரியமாய் இயேசுவுக்கு ரத்தம் சிந்தும் அளவிற்கு சாட்சியாகணும். யாரெல்லாம் தைரியமாக இருக்கீங்க கை தூக்கி காட்டு பார்க்கலாம். இயேசுக்காக ரத்தம் சிந்தும் தயாராக இருக்கப்பா. யாரெல்லாம் நிஜமா கைகளை தட்டி காட்டு பார்க்கலாம். சத்தம் கேட்கணும். உண்மையாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? எல்லாம் அல்லேலூயாக்கு கை தட்டு சொன்ன மாதிரி தட்டிடுறீங்க. எல்லாரும் இயேசுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? கரங்களை தட்டுங்கள் பார்க்கலாம். மீண்டும் கேட்கிறேன், இது சாதாரண கைத்தட்டல் அல்ல, வீர கைத்தட்டல். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவுக்காக என்ன வந்தாலும் நான் நிலைச்சு நிற்பேன். ஆமென். நிச்சயம் நாம் புனித ஸ்தேவானை பின்பற்றுவோம். தைரியமா தந்தையே உன் கையில் நான் ஆவி ஒப்படைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம எந்த இப்போ வந்து இயேசுக்காக ரத்தம் சிந்தி சாகிறது தான் வேத சாட்சியம் இல்லை. நம்ம புனிதமாக வாழும்போது துன்பங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது அன்போடு ஏற்றுக்கொண்டு தந்தையே இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஆசீர்வதியும் சொல்லும் போது இது ஒரு வேத சாட்சியம். ப்ரைஸ் தி லார்ட். இது வாழ்க்கை வேத சாட்சியம். இதை நாம் நடத்தி தர ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமேன். சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உமை வேண்டுகிறோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் இப்பலி பொருட்கள் உமக்கு உகந்தனவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரினும் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானால் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் இழிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. நம் கடவுள் தூயவர் என்று பாடுவோம். கடவுள் தன்னை முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான நேரம். எனவே இங்கு வந்திருக்கிற எல்லாரும் கண்ணீரோடு வாழ்க்கையில் போராட்டத்தில் போராடி வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைந்தவர்களும் கூட இந்நேரத்தில் வெற்றி பெறுகிற வாகை பெறுகிற ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எனவே எல்லோரும் உயிர்கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் நம் மத்தியில் எழப்போகிறார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவா, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோ.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருமளவோம் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த தெய்வீக திருக்கிண்ணத்தையும் மழைமலை மாதாவினுடைய ஆலயத்திலிருந்து உமக்கு அன்போடு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூய ஆவியானவர் பிளவுகள் பிணக்குகள் சண்டை சச்சரவுகளை அகற்றி எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நிதிநாதன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைந்து கொண்டாடும் புனித ஸ்தேவான், மற்றும் இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, இரத்த வெறி பிடித்த இரத்தம் சிந்த வைக்கின்ற அந்தகார அநீத அக்கிரம சட்டங்களையெல்லாம் அழித்தொழித்தவர் இதோ தனது இரத்தத்தையும் தனது திருவுடலையும் தந்தையாம் கடவுளுக்கு உயர்த்துகிற நேரம். நாமும் மார்போடு கரங்களை வைத்து நம்மை அழிக்க நினைக்கிற அத்தனை தீமைகளையும் அழித்தொழித்து நம்மை வாழ்விக்குமாறு தந்தைக்கு நம்மையும் நம் தேசத்தையும் நம் மக்களையும் அர்ப்பணமாக்குவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராகிய இயேசு பிறந்தவுடன் நாம் எல்லோருக்கும் கடவுளை அப்பா என்கிற அழைக்கிற தகுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம அப்பாவை நோக்கி கண்ணை மூடி இயேசு எப்படி அப்பா அப்படின்னு பிஞ்சு குரலில் கூப்பிட்டு இருப்பாரோ அது போல நாமும் இன்றைக்கு அப்பா என்று கூப்பிட்டு எல்லாரும் வாய்களை திறந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடலாமா? அப்பா 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 அப்பா. எல்லோரும் வாய்களை திறந்து வல்லமையோடு சத்தமா அப்பான்னு கூப்பிடுங்க, செல்லமா கூப்பிடுங்க. நம்ம அப்பா நம்ம எல்லாருக்கும் தேவையான அத்தனை ஆசிரியம் அளிக்கட்டும். அப்பா 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 அப்பா. எங்களை ஆசிரதியும் அப்பா, எங்கள் தேவைகளையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கண்ணோக்கி எங்களுக்கு வாழ்வையும் வரங்களையும் தந்துடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. இரண்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கார் இருளை அகற்ற கனிவுள்ள கடவுள் இம்மண்ணகத்தில் பிறந்து நம்மை வாழ்விக்க அழைக்கிறார். பெற்றுக்கொள்ள அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, வழங்கப்பட இருக்கிற இந்த திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதில் பங்கு பெற வேண்டும், உட்கொள்ள வேண்டும். பிற மதத்திலிருந்தும் மற்ற திருச்சபைகளிலிருந்தும் மற்ற சபைகளிலிருந்தும் வருகிற சகோதர சகோதரிகள் இதை உட்கொள்ளக்கூடாது என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாக பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடல்களை பாடி அன்போடு ஜெபிக்க உங்களை அழைக்கிறோம். தலட்டு பாடிடு சின்னமயிலே, சின்னமயிலே நடனமாடிடு சொலை குயிலே, சொலை குயிலே தலட்டு பாடிடு சின்ன
இயேசு பிறந்து விட்டார் ஆரிர பாடிடு குழந்தை இயேசு பிறந்து விட்டார் ஆரிர பாடிடு பாதைகளில் இயேசு ஒளியாய் வருகிறார். அமேன். அமேன். எனவே நாமும் ஒளிகளாய் விளங்குவோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. 1 தேதி நம்முடைய திருத்தலத்தில் என்ன சிறப்பு?
இனிமே நானே கத்துனதை விட உங்களையும் கொஞ்சம் கத்த வைக்கலான்னு ஒன்னாந்தேதி என்ன சிறப்பு? சோறு போடுறோம் இல்லையா? நான் அந்த பாட்டை பாடினேன், ரொம்ப பிடிக்குது, அழகா இருக்கும். ஏசு சாமி தர விருந்தினிலே எல்லோருக்கும் உரிமை சோறு, அவர் போட்டிருக்கோம் இருக்கையில எல்லோரும் சமந்தா பாரு. இங்க உயர்ந்தவன் எவனமில்ல, ரொம்ப தாழ்ந்தவன் எவனமில்ல, நம்ம இயேசுவின் உணவு உன்ன இன பேதங்க தேவையில்லை. ரொம்ப சந்தோஷமா சரிசமமா எல்லோரும் ஓடி வாங்க, சந்தனத்தை பாட்டு பாருங்க. ஒன்னாந்தேதி எல்லாரும் இப்படி பாடணும். ரொம்ப சந்தோஷமா சரிசமமா எல்லோரும் ஓடிவாங்க, நம்ம அச்சிற பக்கம் ஓடிவாங்க அப்படின்னு பாடணும். அச்சிற பக்கத்தில் ஒன்றாம் தேதி மிகச்சிறப்பு. 11 திருப்பலி முடிந்த உடனே, கடந்த ஆண்டு தான் எனக்கும் கூட ஒரு புது அனுபவம், முதல் வருஷம் இல்லையா, அப்படியே மெய்சிலிருந்து போனேன். அவ்வளோ மக்கள் கூட்டம், 12:30 ஒரு மணிக்கு ஆரம்பித்த அந்த சமபந்தி அன்னதானம் மாலை 5:30 வரைக்கும் போயிட்டே இருந்தது. அவ்வளோ மக்கள் எங்கேருந்து வந்தாங்க தெரியல. எனவே பிரியமானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு பாலைவனத்தில் 4000 பேருக்கு என்ன பண்ணுறாரு, அப்பங்களை பலகை செய்து கொடுக்குறாரு. அப்படி தான் அதை நான் பார்த்தேன். அது ஒரு பெரிய புதுமை. எனவே இந்த புதுமையில் எப்படி நடந்துச்சு அன்னைக்கு இயேசு புதுமையை எப்படி செய்தான்னு சொன்னால், அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனத்தில் 2 மீன்களும் 5 அப்பங்களும் இருந்தது. அவன் வந்து அதை கொடுத்தான். அந்திரையா அதை பார்த்து கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறார். ஆண்டவர் ஜெபம் செய்கிறார், நன்றி சொல்லி கொடுக்குறார். அதை அப்படியே மீதமாக எடுக்கிறார்கள். இந்த சமபந்தி கூட அப்படி ஒரு புதுமை நடக்கும். எப்படி நடக்கும்னு சொன்னால், உங்கள் கையில் நீங்கள் இருக்கிற அந்த சின்ன சின்ன உதவிகளை அடுத்த அலுவலகம் சென்று இந்த சமபந்திக்காக கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக கடவுள் அந்த நாளிலும் கூட இப்படி மீதமாய் நமக்கு கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்படி தான் இந்த திருத்தலம் வளர்ந்தது, வளர்கிறது. இங்கே நடைபெறுகிற எல்லா சமூக நிகழ்வுகளும் வளர்ச்சி திட்டங்களும் நீங்கள் கொடுக்கிற தாராளமான காணிக்கை. எனவே 1 தேதி நடைபெற இருக்கிற அந்த திரு நிகழ்வுக்காக உங்களால் என்ற அந்த காணிக்கைகளை தாராளமாக தந்து தாங்க, அன்போடு பாசத்தோடு அழைக்கிறோம். அதனின்னு மேலாக நீங்கள் கட்டாயம் அன்றைக்கி வரணும், உங்கள் குடும்பத்தோடு வந்து அந்த சமபந்தியிலே நீங்கள் கலந்து கொண்டு இறை ஆசிர்வதித்து செல்ல அன்போடு அழைக்கிறோம். இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீர் செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, இன் பொன்னே திரே இன்பமே, என்னமேவும் அடங்கினாய் தாயுன் பிள்ளை அல்ல.